நிர்மலா ராகவன் அவர்களின் ஆண் துணை. தெருவெல்லாம் ஒரே புகை. வழக்கம் போல் குப்பை குளத்தை வீட்டு வாசலில் எரிந்ததால் அல்ல, சுவாசிக்கும் போது மூக்கிலும் தொண்டையிலும் எரிச்சலை ஏற்படுத்திய பட்டாசு புகை தீபாவளி நெருங்கிவிட்டதை நினைவுபடுத்தியது. நாசி துவாரத்தின் அருகே ஒரு கையால் விசிறியபடி நடந்தான் சாமிநாதன். ஒரு வழியாக வீட்டை அடைந்தபோது உள்ளே கேட்ட ஆண் குரல் அவனை குழப்பியது. யாராக இருக்கும்? தங்கைகளில் யாராவது வந்துவிட்டார்களா? குடும்பத்துடன்? அவர்களைத் தவிர எவரும் அவ்வீட்டுக்குள் நுழைந்ததில்லை. எல்லாம் தலைவன் இல்லாத குடும்பம்தானே என்ற அலட்சியம். நம்மளெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாடா அந்த மனுஷன். துக்கத்தில் ஸ்ருதி மேலே போக அம்மா தெரிவித்த போது அவன் 4வது படிவம் படித்து கொண்டிருந்தான். 16 வயதுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருந்தன. முதல் நாள் வழக்கத்துக்கு மாறாக அப்பாவுடன் அம்மா சண்டை பிடித்து கொண்டிருந்தது நினைவில் எழ அலுப்பாக இருந்தது. தெரிந்த சமாச்சாரம்தான். மனைவியும் பிள்ளைகளும் இருக்கிற போது ஒரு மனிதனுக்கு இன்னொரு பெண்ணுடன் என்ன தொடர்பு வினிருக்கு? தலைச்சன் பிள்ளையாக பிறந்துவிட்ட பாவம் படிக்கும் ஆசையை குழித்தோண்டி புதைத்துவிட்டு குடும்ப சுமையை ஏற்க வேண்டியிருந்தது. அவர் தங்கள் குடும்பத்துக்கு அளித்த துரோகத்திற்கு பரிகாரமாக தனக்கு பெண்வாடையே கூடாது என்று ஒரு முடிவு செய்தான். அந்த மனிதர் ஒரு வழியாக செத்து தொலைந்திருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கும் என்று நினைத்துக் கொள்வான். இந்த 20 வருடங்களாக அவன் எவ்வளவோ முயன்றும் அம்மாவின் முகத்தில் சிரிப்பை மட்டும் வரவழைக்க முடியவில்லை. நாள் தவறாது தாலி கயிற்றில் மஞ்சள் அரைத்து பூசிக்கொள்பவளிடம் எரிச்சல்தான் மூலம் சாமிநாதனுக்கு. அத்தாலியை கட்டியவனே இல்லை என்று ஆகிவிட்டது. இன்னும் என்ன பதிபக்தி வேண்டியிருக்கிறதா? ஆனால் வாய் திறந்து அவன் எதுவும் சொன்னதில்லை. பாவம், ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாள். தான் வேறு அவள் மனத்தை மேலும் ரணமாக்க வேண்டுமா? திறந்திருந்த கதவின் வழி உள்ளே நுழைந்தவனுடைய கால்கள் பூமியிலேயே புதைந்து போயின. யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தியா சாமிநாதா? அம்மாவின் புலம்புகளையே கேட்டு வளர்ந்திருந்தவனுக்கு அன்று அக்குரலில் துணித்த பெருமையும் பூரிப்பும் வித்தியாசமாகப்பட்டன. நம்ப சாமிநாதனா, என்னை விட அதிகமா தலையெல்லாம் நரைச்சு போயிருக்கே என்று அட்டகாசமான சிரித்தவரை குரோதமாக பார்த்தான். உங்க பொறுப்பையெல்லாம் ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டு கேட்க மாட்டீங்க என்று சுட சுட கேட்க நான் துடி துடித்தது. இவ்வளவு காலமாக பேசுவதையே மறந்தவனாக கடமையிலேயே கடவுளை கண்டவன் போல் வாழ்ந்தாகி விட்டது. இந்த உபயோகமற்ற மனிதனுக்காக அந்த தவத்திலிருந்து பிறழ்வானேன். தொலைந்து போகிறார். அவர்கள் இருவரையும் பார்க்கவும் விரும்பாதவனாக உள்ளே நடந்தான் விறுவிறுவென்று. குளியலறைக்குள் நுழைந்த பின் தோன்றிற்று, அப்படியே வெளியே நடந்திருக்க வேண்டுமென்று. தனக்கு நினைவு தெரிந்த நாளாய் கஷ்டத்தை தவிர வேறு எதுவும் அனுபவித்து அறியாத அம்மா மேலும் நோகக்கூடாது என்றுதான் சின்ன வயதிலேயே வேலைக்கு போனதென்ன. பொறுப்பாக தம்பி தங்கைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைத்துவிட்டு அம்மாவுக்கு காவல் நாயாய் தன்னை மாற்றிக்கொண்டு அதற்காகவே பிறவி எடுத்தது போல் வாழ்ந்து வந்ததென்ன? எல்லாவற்றுக்கும் அர்த்தமே இல்லாது போய்விட்டதே. இனி நான் எதற்கு? அதுதான் வேறொரு ஆண் துணை கிடைத்துவிட்டதே. இப்படி ஒரு சமயத்திற்காக தான் அம்மா காத்திருந்தாலோ? தலையை அளவுக்கு மீறி குனிந்து கொண்டு வெளியே வந்து வாயிலை நோக்கி நடந்தான் சாமிநாதன். அம்மா எழுந்து ஓடி வந்தாள். திரும்ப எங்கப்பா போற? அப்பா உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காருப்பாரு. அம்மாவின் பரிதவிப்பான முகத்தால் சற்றே இலகிய மனத்தை இரும்பாக்கிக் கொண்டு ஒரு தீர்மானத்துடன் வெளியே போனான். எல்லாரும் தூங்கியிருப்பார்கள் என்று உறுதியானதும் மீண்டும் வீட்டுக்குள் நுழைந்தான். கதவு திறக்கும் சப்தத்திற்காகவே காத்திருந்தது போல் அம்மா ஓடி வந்தாள். சாமிநாதா என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். அவளை பார்க்கவும் மனம் இடம் கொடுக்காது, தூக்கம் வருது என்று முணுமுணுத்தபடி தன் அறைக்கு ஓடாத குறையாக போய் கதவை தாளிட்டு கொண்டான் சாமிநாதன். சட்டையை கழற்றும்போது யோசனை வந்தது. அழியா விருந்தாளியாக வந்தவர் போய்விட்டாரா? இல்லை அம்மாவின் பலவீனத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அங்கேயே தங்கிவிட்டாரா? அப்படியென்றால் இப்போது எங்கே படுத்திருப்பார்? அந்த எண்ணம் எழுகையிலே உடலெல்லாம் எரிந்தது. வெட்கம் கெட்டவர்கள். இந்த அம்மாதான் இத்தனை வருடங்களாக எங்கே எவருடன் இருந்தீர்களோ அங்கேயே போய் தொலையுங்கள் என்று முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கதவை அவர் முகத்தில் அறைந்து சாத்திருக்க வேண்டாமா? எனக்கு நீங்கள் யாரும் தேவையில்லை என்பது போல் சுயநலமே பெரிதென ஓடிப்போனவரை வரவேற்று நடுக்கூடத்தில் உட்கார வைத்து உபச்சாரம் என்ன வேண்டியிருக்கிறது? 50 வயதுக்கு மேலும் இந்த கிழவிக்கு புருஷ சுகம் கேட்கிறதா? சே, தனக்கு எப்படி இவ்வளவு கேவலமாக அம்மாவும் அப்பாவும் வாய்த்தார்கள்? கஷ்டப்பட்ட போது எல்லாம் ஏதோ வைராக்கியத்துடன் இருந்துவிட்டவனுக்கு அன்று முதன்முறையாக தன் மீதே கழிவிறக்கம் பிறந்து அது கண்ணீராக கொட்டியது. சுமார் 10 வருடங்களுக்கு முன் ஒரு கோடீஸ்வரர் உங்களை மாதிரி பொறுப்பான மாப்பிள்ளைதான் தெரிகிட்டு இருக்க என்று அவர் மகளை ஏற்று வீட்டோடு தங்கும்படி காலில் விழாத குறையாக கெஞ்சிய போது அவர் பின்னாலேயே போயிருக்க வேண்டும். விட்டது சனி என்று அவர் சொன்னபடி கேட்டு நடப்பது துரோகம் என்று அப்போது நினைத்தது மடத்தனம். அது என்னவோ, இந்த உலகில் சுயநலம் உள்ளவர்கள்தான் பிழைக்கிறார்கள். முடிவற்ற யோசனையில் எப்போது கண்ணயந்தோம் எப்போது விழித்தோம் என்று ஒன்றும் புரியவில்லை சாமிநாதனுக்கு.
மறுநாள் காலையில் அறைக்கு வெளியே வருவதற்கு கூட தயக்கமாகத்தான் இருந்தது. விடிந்ததும் விடியாததுமாக அந்த பாவி மனிதரின் முகத்தில் விழிக்க வேண்டுமா? அயோக்கியத்தனம்! இளமை இருந்த நாளெல்லாம் பொறுப்புக்கு பயந்தோடி இப்போது முடியாத காலத்தில் ஆதரவு நாடி சம்பாதிக்கும் மகனிடம் வந்து ஒட்டி பார்க்கிறார். என் ரத்தம்தானே, என்னைப் போலவே ரோஷன் கெட்டவனாகத்தான் இருப்பான் என்று நினைத்துவிட்டார் போலிருக்கிறது. நான் யார் என்று இவர்களுக்கெல்லாம் காட்டுகிறேன். வழக்கத்துக்கு மாறாக நீர்யானை உள்ளே புகுந்தது போல் மிகுதியாக சத்தப்படுத்தினான். குளிக்கும்போது வேண்டுமென்றே தண்ணீர் மொல்லும் சொம்பை இரண்டு முறை கீழே தவறவிட்டான். துண்டை இடுப்பில் சுற்றி கொண்டு வெளியே வந்தபோது வீடு நிசப்தமாக இருந்தது. வழக்கம் போல் சமையலறைக்கு போய் பசியார உட்கார்வதா வேண்டாமா என்று யோசித்தபடி நின்றபோது அம்மா வெளிப்பட்டாள். நீ பயப்படாம சாப்பிடு, வா. அவர் இல்லை, போயிட்டாரு. அக்குரலில் சிறிதும் கோபம் இருக்கவில்லை. ஆனால் அவன் இதுவரை என்றுமே கேட்டிராத சோகம், நிராசை சாமிநாதனை என்னவோ செய்தது. பரிதாபகரமாய் நின்றவளைத்தான் ஏதேதோ அசிங்கமாக நினைத்ததை எண்ணி அவமானம் ஏற்பட்டது. நேற்று என்றுமில்லாத கலகலப்புடன் பேசிய தாய் ஒரே இரவில் இவ்வளவு மூப்படைந்து போனது எதனால், யாரால்? இத்தனை காலமாக நீ போட்ட உப்பை தின்னுட்டு உன் மனசுக்கு பிடிக்காத காரியத்தை எதுக்கு செய்யறது? அதான், எதுவுமே நடக்காத மாதிரி ஒப்பிப்பது போல் பேசினாள் அம்மா. அவனை அறிந்திருந்தால் கூட அவ்வளவு வேதனையாக இருந்திருக்காது என்று தோன்றியது. அம்மாவின் முகத்தில் எப்படியாவது சிரிப்பை பார்த்துவிட வேண்டும் என்று முன்பு எப்போதோ தைப்பூசத்தின் போது பத்து மலையில் ராட்டினத்தில் உட்காரும்படி வற்புறுத்தியதும், இன்னொரு முறை தன் சக்திக்கு மீறி விலையுயர்ந்த புடவை ஒன்றை வாங்கி வந்ததும் ஞாபகம் வந்தது. எதுவுமே பலனளிக்காது போன பின் அம்மாவைப் போலவே தானும் சிரிப்பை மறந்து வாழ கற்றுக்கொண்டதை நினைத்து கொண்டான். அம்மாவின் முகத்தில் இனியும் மலர்ச்சியை வரவழைக்க முடியும் என்றால் அது ஒருவரால் தான் முடியும். அவர் போக்கியதை அவரேதான் மீட்டுத்தர முடியும். இது புரிந்தோ புரியாமலோ அவர் கட்டிய தாலியை அவராகவே பாவித்து அவ்வளவு அக்கறையாக பாதுகாத்து வந்திருக்கிறாள். கணவனால்தான் ஒரு பெண்ணின் அந்தஸ்து சமூகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று நம் பெண்களுக்கு யார் விதித்தார்கள்? கோபம் எழுந்தது சாமிநாதனுக்கு. அதை மீறி மேலெழுந்தது அம்மாவின் நலத்தையே நாடிய கடமை உணர்வு. அப்பா எங்க தங்கியிருக்காரா? போய் கூட்டிட்டு வர என்றபடி புறப்பட ஆயத்தமானான். வெடி என்று பயந்திருந்தது புஸ்வனமாக போன நிம்மதி அம்மாவின் முகமெல்லாம் பரவியது. அடுத்த கதையாக பழி. மோகன் சார் மேல் எல்லா மாணவிகளுக்குமே ஒரு இது. விளையாட்டு வீரரானதால் கட்டுமஸ்தான உடல், எல்லாவற்றையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்வது போன்ற சிரித்த முகம், அன்பு கலந்த கண்டிப்பு, அசாதாரணமான கனிவு, இவை போதாதா ஒருவர் மீது காதல் கொள்ள? விளையாட்டு பயிற்சிகளால் அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு பிரபாவை தேடி வந்தது. அதனால் அத்தனை பேருடைய பொறாமைக்கும் ஆளாகியிருந்தது பற்றி அவளுக்கு கொள்ளை பெருமை. நீதான் மாஸ்டரோட செல்லும் என்று அவர்கள் கேலி செய்ததை நம்பி இரவெல்லாம் கண்விழித்து ஒரு காதல் கடிதம் எழுதினாளே, பதிலுக்கு அவளிடமே அதை கொடுத்து, இதை நான் பெருசுப்படுத்த போறதில்லை, இன்னும் ரெண்டு வருஷம் போனா நீ இப்ப செய்திருக்கிற காரியம் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமானதுன்னு உனக்கே புரியும் என்று அமைதி குன்றாது அவர் கூறிய போது அவள் அடைந்த அவமானம் மறக்குமா? அவமான மாத்திரமாக மாறியது. ஆனால் இப்போது பழி தீர்த்து கொள்ள தாய் ஒரு வழிவகுத்த போது என்னவோ அவளுக்கு தயக்கமாகத்தான் இருந்தது. பொய் சொல்லாமோ? நல்லொழுக்கம் என்று பள்ளியில் சொல்லிக் கொடுப்பது பரீட்சைகளில் தேர்ச்சி பெற மட்டும்தானா? தன் பக்கத்தில் அமர்ந்து கவனமாக பரிமாறிய தாயை மெல்ல ஏறிட்டாள் பிரபா. ஒப்பனையற்ற முகம், பருத்தி புடவை, நானும் இருக்கிறேன் என்பது போல் கண்ணுக்கு தெரியாத அளவில் ஒரு பொட்டு. அம்மா! பிரபாவின் குரலில் தயக்கம். திருமணமாகாமலே பிறந்த மகள், உண்மை தெரிந்தும் எப்பவோ நடந்ததை பற்றி இப்ப என்ன என்று பெரிய மனது காட்டுவது போல நடித்து மணந்த பின் அதையே குத்தி காட்டி ஓயாது சந்தேகப்பட்டு வாழ்க்கையை நாசமாக்கிய கணவன், இரு ஆண்டுகளுக்குள்ளேயே திருமண முறிவு, பாவம் அம்மா என்று பரிதாபப்பட்டாள் பிரபா. தான் பிறந்ததால் தானே இப்படி ஒரு அவல வாழ்க்கை, அதற்கு ஈடு செய்ய அம்மா சொல்படி நடந்தால்தான் என்ன? கடந்த ஐந்தாறு வருடங்களாகவே தனக்கு கண்ணாமூச்சி காட்டியிருந்த பதவி உயர்வு அந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பியிருந்தாள் சீதா. அதற்கு ஏற்ப கட்டொழுங்கு ஆசிரியையாகவும் ஆக்கப்பட்டிருந்தாள். பள்ளியே அவள் பொறுப்பில்தான் இருந்தது. அந்த சமயம் பார்த்துதானா மோகன் அங்கு மாற்றலாகி வர வேண்டும்? தலைமை ஆசிரியை அவன் பக்கம் சாய்ந்தாள். புதிய மலேசிய சம்பள திட்டத்தின் கீழ் பதவி உயர்வு கிடைப்பது தலைமை ஆசிரியையின் சான்றிதழால்தான் என்று பிரபாவுக்கு தெரியும். அம்மாவின் இந்த கனவு நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற பயம் மோகன் சாரால் இப்போது வந்திருக்கிறது. அம்மாவை ஏமாற்றிய இரு ஆண்களினால் பிரபாவுக்கும் அந்த வர்க்கத்தின் மேலேயே துவேஷம் இருந்தது சீதாவுக்கு சாதகமாக போயிற்று. என்ன பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாள். பந்தயத்தில் ஓடியபோது மிஸ் ராஜசிங்கம் தன்னை அவசரமாக கூப்பிட்டு அனுப்பியிருப்பது
எதற்காக இருக்கும் என்று குழம்பியவனாக அவளுடைய அறையில் நுழைந்த மோகன் தன்னை கண்டதும் அவளுடைய முகத்தில் வழக்கமாக காணப்படும் புன்னகைக்கு பதில் கடுமை படர்ந்திருப்பது கண்டு திகைத்தான். பள்ளி சார்பிலே ஓட்டப்பந்தயத்துக்காக நேற்று மத்தியானம் மூணு பேரை கோலாலம்பூருக்கு இங்கிருந்து 50 கிலோமீட்டர் கூட்டு போனீங்க. சரி, மற்ற ரெண்டு பெண்கள் இறக்கிவிட்டப்புறம் கார் ரிப்பேருங்கிற சாக்கில் நீங்கள் தகாத முறையில் நடக்க முயற்சித்ததா பிரபா புகார் பண்ணியிருக்கா? கோபத்தை உள்ளடக்கிய அந்த குற்றச்சாட்டு அவன் முகத்தில் இது என்ன விந்தை என்ற பாவத்தை தோற்றுவித்தது. ஏதோ சொல்ல வாயெடுத்தவனை ஒரு கையை உயர்த்தி நிறுத்தினால் மேலதிகாரி, அப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்ல போறீங்க அதானே? சாயந்தரம் 6 மணிக்கு எல்லா போட்டியும் முடிஞ்சிருக்கு. இவளை வீட்டுக்கு கொண்டு விடுறப்ப மணி 10க்கு மேல ஆயிடுச்சுன்னு இவங்க அம்மா சீதா டீச்சர் புகார் கொடுத்துருக்காங்க. விளையாட்டுல தோத்து போனதுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தோலை சுத்தி கை போட்டிருக்கீங்க. ராத்திரி வேளையில எங்கெங்கே சுத்திட்டு தொடைய தடவ ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நல்ல வேலை அந்த சின்ன பொண்ணுக்கு உங்களை தடுக்கிற பலமும் தைரியமும் இருந்திருக்கு. மிஸ் ராஜசிங்கத்தின் பக்கத்திலேயே குனிந்த தலையோடு நின்றிருந்த பிரபாவை அதிர்ச்சியுடன் நோக்கினான் மோகன். விழுந்த உடனேயே தான் கொடுத்த அவசர சிகிச்சைக்கு இந்த தண்டனையா? தற்செயலாக நடந்தவைகளுக்கு வேறு விதமாக பூச்சி கொடுத்து அசிங்கப்படுத்த இவளுக்கு எப்படி தோன்றியது? காரை பழுது பார்த்த பின் அவள் வீட்டில் கொண்டு விடும்போது 9 மணிக்குள் தானே இருக்கும். இப்படி ஏதாவது நடக்கக்கூடாதுண்டா? எங்க ஸ்கூல்ல ஆண்களையே வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் கண்டிப்பா இருந்த 50 வயதை எட்டியிருந்தவளுக்கு அவனை விட அதிர்ச்சியும் ஆத்திரமும் எழுந்தது. ச்சே, உங்க சிரிப்பையும் போலி பணிவையும் பார்த்து நான் கூட ஏமாந்துட்டேன். அந்த குளிர்சாதன அறையிலும் வியர்க்க கரங்கள் தன்னிச்சையாக கழுத்தை இறுக்கியிருந்த டையை தளர்த்த போயின. இப்போதுதான் எது சொன்னாலும் எடுபட போவதில்லை என்று புரிந்து மௌனமாக தலையை குனிந்து கொண்டான் மோகன். நல்லவேளை சீதா டீச்சருக்கு நம்ம பள்ளிக்கூடத்தோட பேர் கெட்டுடக்கூடாதுன்னு அக்கறை இருக்கு. அதான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க போலீஸு கோர்ட்டுன்னு போயிருந்தா நினைக்கவே கூசுது. கூடிய சீக்கிரம் உங்களை அதுக்கு அவசியம் இருக்காது மிஸ் ராஜசிங்கம். நாளையோட நானே நின்னுக்கிறேன். எவரையும் பாராது அலாதியான அமைதியுடன் அவன் வெளியே நடந்தான். தப்பு பண்ணுறதுக்கு முந்தைய யோசிச்சிருக்கணும். இப்ப ரோசப்பட்டு என்ன புண்ணியம் என்று முணுமுணுத்து அந்த இறுக்கமான சூழ்நிலையை சமாளிக்க பார்த்தாள் மிஸ் ராஜசிங்கம். அதற்கு பின் பிரபாவுக்கு எதிலும் அக்கறையும் கவனமும் இல்லாமல் போயிற்று. என்றாவது இவள் சிரித்திருப்பாளா என்று காண்பவரை சிந்திக்க வைப்பது போல் ஒரு கடுமை அவள் முகத்தில் குடியேறியது. ஒரு நல்ல மனிதர் மேல் அபாண்டமாக பழி சுமத்தி அவருடைய எதிர்காலத்தையே நாசமாக்கி விட்டேனே என்று ஓயாது குமைந்தாள். உனக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, நிறைய பேர் கேட்கிறாங்க என்று தாய் அவளுடைய கல்யாண பேச்சை எடுத்தபோது பிரபாவுக்கு அலற வேண்டும் போல் இருந்தது. ஏமா, மோகன் சதா என்னை ஏற்கனவே கெடுத்துட்டாரே, மனசறிஞ்சு இன்னொரு ஆம்பளையோட நான் எப்படி கொடுத்து நடத்த முடியும் என்று தெளிவாக கேட்டு அவள் வாயை அடைத்தாள். பதவி உயர்வுக்கு பதில் சீதாவுக்கு கிடைத்ததெல்லாம் குறைந்த ஓய்வூதியம்தான். கெட்டதை போதிக்க நாவை உபயோகித்தாயே, இப்போது அவசியமானால் கூட பேச முடியவில்லை பார் என்று பக்கவாதம் கண்ட தாயை குத்தி காட்ட பிரபாவுக்கு துடிக்கும். ஆனால் தாயை பார்க்கும் போதெல்லாம் மிஸ்டர் மோகன் உனக்கு எடுக்க பார்த்தானு சொல்லிடு என்ற போதனை இப்போதுதான் அவள் சொல்வது போல் ஒழிக்க தன்னையே மன்னிக்க முடியாது அவள் அருகே போவதையே தவிர்த்தாள். வாழ்க்கையில் எதிர்பார்க்க இனி எந்த சுகமும் கிடையாது, இதே இயந்திரகதிதான் என்ற நிதர்சனம் கனத்து போகும்போது மனத்தில் வெறுமை சூழும். தையல் இயந்திரத்தோடு இயந்திரமாக இயங்கி வயிற்றுப்பாட்டை கவனித்து கொண்டதாலோ என்னவோ முதுகு வளைந்திருந்தது. அன்று கடையில் தைத்து கொண்டிருந்த போது தெரிந்த குரல் ஒன்று ஒழிக்க நிமிர்ந்தாள் பிரபா. நீ பிரபா இல்ல? அருகில் வந்தவரை கண்டதும் அவளுக்கு வியத்து போயிற்று. ஐயோ, தான் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடித்தார்? 15 வருடங்களுக்கு பிறகு தன்னை நியாயம் கேட்க வந்திருக்காரா? நான் மோகன். இயல்பாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் வந்தவர். இப்போ ஆஸ்திரேலியா இருக்கிறேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அப்பவே அங்கே போயிட்ட மேல் படிப்புக்கு என்று பேசிக்கொண்டே போனவர், ஆமா நீ நல்லா படிச்சுட்டு இருந்தியே, மேலே படிக்கல என்று கேட்டபோது அந்த கனிவை தாங்க முடியாது பிரபாவின் உதடுகள் துடித்தன. அப்போது நீ இங்கே இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்று செல்ல கோபத்துடன் வந்தான் ஒரு வெள்ளைக்காரன். உரிமையுடன் மோகனது இடுப்பில் தன் கரத்தை படரவிட்டான். ஓகே பார்க்கலாம் என்றபடி அவனுடன் நடந்து போனார் மோகன் சார். அதிர்ந்து போனவளாக அவர்கள் சென்ற திக்கையே விரைத்தாள் பிரபா. தான் ஒவ்வொரு கணமும் எண்ணி கலங்கியது போல் அவருடைய வாழ்வு அழிந்து போகவில்லை. தன்னாலோ ஏன் வேறு எந்த பெண்ணாலுமே அவரை மயக்க முடியாது. இது புரியாமல் அவரை பழிவாங்கவென்று பொய் சொல்லி அம்மாவை அடியோடு வெறுத்து இன்னும் படிப்பை அரைகுறையாக விட்டு தன் முன்னிருந்த இயந்திரத்தின் மேலேயே தலையை கவிழ்த்தபடி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் பிரபா, தனது நீண்ட கால இழப்புகளை ஈடுகட்ட முடியாதவளாக. அடுத்த கதையாக பிளவு. வர வர சுதாவை ரொம்ப அடிக்கிற நீ.
உன்னோட மூளையும் சுறுசுறுப்பும் அப்படியே சுதாக்கிட்ட வந்திருக்கு என்று தனிமையில் ஓயாது தன்னை புகழும் கணவரிடமிருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டா? பெண்ணை முதுகில் அடித்ததன் காரணத்தை இவரிடம் சொன்னால் குழந்தைகள் என்றால் முன்னப்பினதான் இருக்கும் என்று தத்துவம் பேசி எரிச்சலை இன்னும் அதிகமாக்குவார். அன்று காலை ஞானம் குளிக்கப் போயிருந்த போது குளியல் அறையில் ஒரே துர்வாசம். சுவரெல்லாம் தேற்றியிருந்தது. வெளியில் வந்து ஓம் வேலைதானே இது என்று வெறி பிடித்தவள் போல் சுதாவை அடித்திருந்தாள். அவள் அழாமல் அப்படியே நின்றிருந்தது தாயின் ஆத்திரத்தை மிகையாக்கியது. முந்தி மாதிரி இல்லை சுதா, என்னமோ ரொம்ப கெட்டு போயிட்டா என்று கணவரிடம் படபடத்தாள். மறுநாள் காலை 7 மணிக்கு வழக்கம் போல் பள்ளி சீருடை அணிந்து சாப்பாட்டு மேசையில் அமர்ந்தாள் சுதா. வெள்ளை சட்டை மேல் மைலோவை கொட்டிக்கொள்ள அவசரத்தில் உடையை மாற்ற நேரமில்லாது போயிற்று. ஆத்திரம் பீறிட்டது. பெற்றவளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு குனிய முடியாமல் குனிந்து அதை துவைத்து இஸ்திரி பண்ணியிருந்தாள். ஒரு காரியம் ஒழுங்க செய்திருதா சனிய என்று கன்னத்தில் ஒரு அறை வைக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். சிறுமி எதிர்ப்பு காட்டாமல் நின்றது ஞானத்துக்கு புதிய பலம் வந்தது போல் இருந்தது. கூடவே குற்ற உணர்ச்சியும் ஓங்கியது. மத்தியானம் 2 மணிக்கு பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமி காலையில் நடந்ததை மறந்தவளாக, அம்மா என்ன பேச்சு புடிந்து செய்திருக்காங்க என்று தெரிவித்தாள். ஞானம் புன்சிரிப்புடன் தன் கட்டை விரலை உயர்த்தினாள். மகளை பாராட்டும் விதமாக, தம்பி என்ன செய்கிறான் என்று அம்மாவின் வயிற்றை அருமையாக ஒரு விரலால் தொட்டு பார்த்தாள் சுதா. அதுதான் காரணமோ? 8 வருடங்களாக ஒரே குழந்தையாக இருந்த தனக்கு போட்டியாக ஒரு தம்பி வந்துவிட போகிறானே என்ற இனம் புரியாத கலக்கமோ? சுதாவுக்கு வயது ஏறியது. பள்ளியில் என்னதான் சிறந்து விளங்கினாலும் வீட்டில் தாய்க்கும் மகளுக்கும் சண்டைகள் பலத்தன. 16 வயதான பெண்ணை அடிக்க முடியவில்லை. வாய் வார்த்தையாக கண்டனம் செய்யத்தான் முடிந்தது. ஏண்டி என்ன அலங்கார இது? குட்டை பாவாடை, வயிறு தெரிய சட்டை, எல்லாத்துக்கும் மேல லிப்ஸ்டிக்கு, உதட்டுக்கு வெளியே எல்லாம். சே, உன்னை பார்த்தா யாரும் நினைச்சுக்க போறாங்க. நினைச்சுக்கட்டும். பள்ளியில் ஆசிரியர்கள் எல்லாரும் அவளுடைய திறமைகளை புத்திசாலித்தனத்தை கொண்டாடியதால் வந்த வினை என்று ஞானம் குமையத்தான் முடிந்தது. வழியை ஏதாவது சொல்ல போகத்தான் வாக்குவாதம் ஆரம்பிக்கிறது என்று புரிய சுதா என்ன செய்தாலும் ஞானம் வாயை திறக்காமல் இருக்க தலைப்பட்டாள். தாய்க்கும் மகளுக்கும் இடையே சண்டை இல்லாவிட்டாலும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ பிளவு. எனக்கு ஒரு தோசை போதும்னா விடுங்கல என்று இறைபவளிடம் என்ன பேச முடியும்? பசிக்கல, சாப்பாடு வேண்டாம் என்று அநேக இரவுகள் சொல்வதை விட இது தேவலாம் என்று திருப்தி பட்டுக்கொள்ளத்தான் வேண்டியது. 12 வயது பெண்ணை போல் வளர்ச்சி குன்றியிருந்த மகளை பார்த்து அந்த தாயின் மனம் குமுறியது. பார்ப்பவர்களுக்கு இதெல்லாம் பெரிதாக படவில்லை. உங்க மகளுக்கான படிப்பு செலவையெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற காலேஜ் ஏத்துக்கிட்டு இருக்காமே. பெத்தா இப்படி ஒரு பெண்ணை பெத்துக்கணும். வெளிப்படையாக புகழ்ந்தாலும் முகத்தில் தோன்றிய பொறாமையை அவர்களால் மறைக்க முடியவில்லை. ஒரே மகள், எப்படித்தான் பிரிஞ்சிருக்க போறீங்களோ? 10 வருடங்களுக்கு மேலேயே மனத்தளவில் அவள் தன்னை விட்டு விலகிவிட்டிருந்ததை பிறரிடம் சொல்லவா முடியும்? தன்னை வெறுக்கும் அளவுக்கு பெற்ற தாயையே ஒரு போட்டியாக கருதி எப்போதும் எதிலும் வென்று ஜெயிக்க வேண்டும் என்று அவள் இப்படி வெறியாக அலைய தான் என்ன தப்பு செய்தோம்? இன்னும் அதிக நாட்கள் இந்த பாரத்தை சுமந்து கொண்டு வாழ முடியாது என்று பட்டது ஞானத்துக்கு. அம்மா, நீங்களும் என் கூட அமெரிக்கா வாங்கல. அதிசயமாக தன்னை தேடி வந்திருக்கும் மகளை நம்ப முடியாமல் பார்த்தாள் ஞானம். எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசிய பெண்ணா இது? பயந்த குழந்தை பேசுவது போல் இருந்தது. இதுதான் சமயம், கேட்டுவிடு என்று உந்துதல் எழ, உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே சுதா என்று நீட்டினாள். அவளுடைய பதிலுக்கு காத்திராது. 7 வயசு வரைக்கும் என்னையே சுத்தி சுத்தி வருவ, எனக்கு அவ்வளவு அருமணி. ஆனா நீயும் ஓயாம அடியும் உதயம் வாங்கி அடுத்த வேலை சோத்துக்கே திண்டாடுற 7 குழந்தை மாதிரி ஆத்திரமும் படபடுப்புமா ஆகிட்ட. நான் எங்க தப்பு பண்ண என்று கேட்டு முடிப்பதற்குள் குரல் தழுத்தழுத்து போயிற்று. மூச்சு வேகமாக வந்தது. உடனே பதில் வந்தது சுதாவிடமிருந்து, அது நீங்க செஞ்ச எதனாலே இல்லம்மா. ஞானம் ஒன்றும் விளங்காது அவளையே பார்த்தாள். சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை சுதா. அவளுடைய உதடுகள் இறுகி இறுகி பிரிந்தன. புருவங்கள் நெறிய கண்கள் பயத்தையோ வேறு எந்த உணர்வையோ கொட்டின. எதையோ சொல்ல முயன்று சொல்லவும் முடியாது, மெல்லவும் இயலாதோலாக அவள் அவதிப்படுவதை காண தாய்மனம் துடித்தது. எனக்கு அப்போ 8 வயசு. நீங்க மாசமா இருந்தீங்க. தினமும் சாயந்தரம் வாசல்ல ஸ்கூட்டில் வரவங்க கிட்ட ரொட்டி வாங்க அனுப்புவீங்க. அப்போ அவன் என்ன? அதிர்ச்சியுடன் மூச்சை உள்ளுக்கிழுத்து கொண்டாள் ஞானம். 7 மணிக்கு தெருவிளக்குகள் எரிய ஆரம்பித்ததும் தான் ரொட்டிக்காரன் தொடர்ந்து அமுக்கும் ஆறுநூலி கேட்கும். இருளில் தான் தவறு செய்தால் யாருக்கு தெரிய போகிறது என்ற அலட்சியமா திமிரா? வீட்டெதிரில் பெரிய மரமும் புதரும் அதை ஒட்டினார் போல் பெரிய பள்ளமும் இருந்ததை சாதகமாக்கி கொண்டான் பாவி. எல்லா உணவும் துவேஷமாக போனது இதனால் தானா? செய்யாத தப்புக்கு சுய தண்டனை. ஒரேடியாக அதிர்ந்து
என்னோட தொப்புள் கொடி கருவில இருந்த குழந்தையோட கழுத்தை சுத்தி இருக்கு. ஓய்வா இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாள்தா. அதான் தினமும் ரொட்டி என்று வேகமாக பேசிக்கொண்டு போனவளை ஒரே கைவீச்சில் தடுத்து நிறுத்தினாள் மகள். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க எதுக்குமா குத்தம் செஞ்சிட்ட மாதிரி பதபதச்சு பேசுறீங்க. எனக்கு அந்த ரொட்டிக்கார மேல கோபம் இல்லை. பாவம், அவன் சின்ன பையனா இருந்தப்ப யார் வதச்சாங்களோ. ஆண்டு கணக்காய் உறுதி கொண்டிருந்த முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அவிழத் தொடங்கின. ஞானம் மெல்ல கேட்டாள், நாம அம்மாவுக்கு தெரியாம ஏதோ தப்பு பண்றோம், அதுக்காக எப்படியாவது அம்மா கிட்ட அடியோ திட்டோ வாங்கியே தீரணும்னு அப்படிலாம் செஞ்சியா? மேல மயிலவ வெறுமனே கொட்டிக்கிட்டு. சுதா தலையசைத்து விதத்தை பார்த்தாள். அவள் தலை திடீரென்று கனத்து விட்டது போல இருந்தது. திட்டு வாங்கணும்னு எதிர்பார்த்து வேணும்னு செய்யல. ஆனா அவள் குரல் விம்மியது. நீங்க அடிச்சாலோ திட்டினாலோ தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன நடக்கிறது என்று புரியாத வயதில் வயதுக்கு மீறிய செயலில் பங்கெடுக்க வைக்கப்பட்டு அது தப்பு என்றவரை புரிந்து பயம், குற்ற உணர்வு, வருத்தம் ஆகிய பலவும் அழுத்த விடுபட வழி தெரியாது. பெரியவளாக போன பின் ஆத்திரத்தை தன் ஆயுதமாக உபயோகித்திருக்கிறாள். கல்லூரியில் மனோதத்துவம் படித்திருந்தும் தன்னால் வாழ்க்கைக்கு அதை பிரயோகிக்க தெரியாது போய்விட்டதே என்ற பெரும் வருத்தம் ஞானத்துக்கு எழுந்தது. பாலியல் வதைக்குள்ளான குழந்தைகள் நரகளை சுவற்றின் மேல் தீற்றுவது, அம்மா காப்பாற்ற மாட்டேன் என்கிறார்களே என்ற கோபத்தில் தாயையே எதிரியாக போட்டியாக பாவிப்பது, பிற விஷயங்களாவது தன் வயதொத்தவரை மிஞ்ச வேண்டும் என்ற வெறியோடு இயங்குவதுதான். எப்படி இதையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கவில்லை? கேட்க இன்னும் ஒன்றுதான் பாக்கியிருந்தது. கண்ணா பின்னாடி ட்ரெஸ் பண்ணிப்பியே, ஆம்பளைங்க உன்னை பார்த்து பயந்து ஓடணும் தானே? சுதா கலகலவென்று சிரித்தாள். ஒரு வழியாக அம்மா தன்னை புரிந்து கொண்டார்களே என்று. ஞானம் அவள் கையை ஆதரவுடன் வருடினாள். தாய்ப்பூனை குட்டியை நாக்கால் நக்கி கொடுப்பது போல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள் இந்த சின்ன வயதுக்குள். பேச எதுவும் இருக்கவில்லை. பல்லாண்டு பாரத்தை இறக்கி வைத்த நிம்மதியுடன் சுதா தாயின் தோளில் தலை சாய்த்து விம்மத் தொடங்கினாள். தாயும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள். அடுத்த கதையாக ஆபத்தான அழகு. நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு இருக்கிற வேலையில உனக்கு எங்க போய் மாப்பிளை தேடுறது? கவிதாவுக்கு 15 வயதான போதே மங்களம் அப்படி கூறியிருந்தாள். அட, ஜாதகம் மத்த பொருத்தமெல்லாம் பார்த்து செய்யற கல்யாணமெல்லாம் நல்ல விதமா அமைஞ்சதா என்ன? 10 பொருத்தம் பார்த்து செய்த திருமணம் ஆனாலும் 2 வருடங்களில் அவளை விட்டு எங்கோ தலைமறைவாகிவிட்ட கணவனால் அவளது சிந்தனை அணுகுமுறை வித்தியாசமாக இருந்தது. சில பெண்களைப் போல ஒரேடியாக இடிந்து போய்விடாது. மேற்படிப்பு படித்து கௌரவமான உத்தியோகத்திலும் அமர்ந்தாள். ஒழிந்த நேரத்தில் சமூக சேவை, பிறருடன் அவர்கள் பட்ட துயரங்களை பகிர்ந்து கொண்ட போது தனது வாழ்க்கையின் அவலம் பெரிதாக தோன்றவில்லை. தாயைப் போலவே வளர்ந்தாள் கவிதாவும். உயர்வு தாழ்வு என்ற பேதமில்லாமல் எல்லாருடனும் அனுசரணையாக பழகுவாள். எப்போதாவது தான் பார்த்தே அறியாத அப்பாவின் மேல் கோபம் எழும். இந்த ஆண்களே சுயநலக்காரர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அவ்வர்க்கத்தின் மேலேயே வெறுப்பும் வரும். இவ்வளவு நல்ல அம்மாவிடம் என்ன குறை கண்டு அவர் ஓடிப்போனார்? ஆம்பளைங்க எல்லோருமே மோசம் இல்லம்மா. அந்த விபரமறிய பெண்ணின் மனப்போக்கை புரிந்து கொண்டவளாய் மங்களம் லேசாக சிரித்தாள். தாத்தாவை மறந்துட்டியே என்று தனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவரை நினைவுபடுத்தினாள். ஆணோ பெண்ணோ நாம எல்லாருமே மனுஷ ஜாதிதானே. சாமியா, தப்பு செய்தானே செய்வோம். கவிதாவுக்கு அதிசயமாக இருந்தது. பெண்கள் கூட ஆண்களை வருத்துவார்களா? அதன் பின் அவளுக்கு ஆண்களின் மேல் பொதுவாக ஏற்பட்டிருந்த கசப்பு மட்டுப்பட்டது. எந்த ஒருவரையும் அவரது செயல்களை வைத்துத்தான் எடை போட வேண்டும் என்று நிச்சயித்தாள். ஆனால் ஆண்களை நம்புவதற்கும் தயக்கமாக இருந்தது. அவசரப்பட்டு யார் மேலாவது ஆசைப்பட்டு தொலைத்தால் அவரும் அப்பா மாதிரி பொறுப்பற்றவராக இருந்து வைத்தால் ஆயுசு பூராவும் யார் அவதிப்படுவது? ஏதேதோ யோசித்தவள் மற்ற பெண்களைப் போல் அவளது அழகையோ அறிவு கூர்மையையோ புகழ்ந்து பேசிய ஆண்களிடம் எளிதாக மயங்கிவிடவில்லை. சிந்தனை தறிக்கெட்டு ஓடாததால் அதை ஒருமுகமாக படிப்பில் செலுத்த முடிந்தது. வேலையில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி கொண்டிருந்த போதுதான் சுந்தரை சந்தித்தாள். உத்தியோகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்பதில் ஆரம்பித்தது அவர்கள் உறவு. உனக்காவது அப்பா மட்டும்தான் இல்லை? எனக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே தெரியாது என்று சுந்தர் சுய பரிதாபத்துடன் கூறிய போது கவிதாவிற்கு சிறிது குற்ற உணர்வு உண்டாயிற்று. தாய் அன்பே அறியாது வளர்ந்திருந்தவனிடம் தான் சிறிது அன்பை காட்டினால் கூட அவன் அதை பல மடங்காக திருப்பி அளிப்பது அவன் மேல் இரக்கத்தை தோற்றுவித்தது. அதே சமயம் பெருமையாகவும் இருந்தது. தியாகராஜ ஆராதனையை ஒட்டி நடந்த இசை விழாவில் கவிதா பங்கு கொண்டு மேடையை விட்டு இறங்குகையில் முகமெல்லாம் பூரிப்பாக அவளை பாராட்டினான் சுந்தர். தன்னையும் அறியாமல் அவனை உரசுவது போல நெருங்கியவள், அம்மா இவர் சுந்தர், எங்க ஆபீஸ் தான் என்று பக்கத்தில் நின்றிருந்த மங்களத்துக்கு அறிமுகப்படுத்தினாள். சுந்தர் தன் மகளை உரிமையுடன் பார்த்த விதத்தில் இருந்ததும்
அதை அங்கீகரிப்பது போல அவளும் சற்றே தலையை குனிந்து நின்றதையும் பார்த்தாள் மங்களம். தனக்குள் சிரித்து கொண்டாள். ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே என்று அழைப்பு விடுத்தாள். கவிதாவின் முகம் அப்போது மலர்ந்ததையும் கவனிக்க தவறவில்லை. கவிதா கொண்டு வைத்த தேநீரை பருகியபடி இருந்தவரிடம் மெல்ல பேச்சு கொடுத்தாள் மங்களம். ஏ சுந்தர், உங்க அப்பா அம்மா கூட இருக்காங்களா, இல்லை வேலை விஷயமா நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்களா? நான் பாட்டி வீட்டில் இருக்கேன் ஆண்டி. அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு 2 வயசாக இருக்கும்போதே அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டாங்க. உணர்ச்சியற்ற குரலில் தெரிவித்தான். அடடா, தெரியாமல் கேட்டுட்டேன். இந்த கவிதை தான் முதலே சொல்லியிருக்கக்கூடாது என்று பழியை மகள் மேல் திருப்பினாள் முதியவள். இருந்தாலும் அடுத்து வந்தது மற்றும் ஒரு கேள்வி. நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோலாலம்பூரில் தானே? அக்கேள்விக்கு விடையளிக்க சுந்தர் சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டது போல் இருந்தது. நான் பிறந்தது ஈப்போவில். அதற்கு மேல் மங்களம் ஏதாவது கேட்டிருப்பாள். போதுமா, நீங்கள் குறுக்கு விசாரணை செஞ்சது, வக்கீலாக போயிருந்திருக்கலாம் பேசாம என்று கவிதா குறுக்கிட்டு இருக்காவிட்டால், பேசாம இருந்தா எப்படி கவிதா வக்கீல் தொழில் செய்ய முடியும் என்று சுந்தர் கேட்க மூவரும் மனம் விட்டு சிரித்தார்கள். போயிட்டு வர ஆண்டி என்று சுந்தர் கைகூப்பியபடி எழுந்தபோது மங்களத்திற்கு சுந்தரிடம் கேட்க வேண்டியது இன்னும் ஒன்று இருந்தது. உங்கள் பாட்டி பேர் என்ன? ஒருவேளை அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். கோயில், கச்சேரி இப்படி எங்கேயாவது பார்த்துருப்போம். தாயின் முகத்தை கூட பார்க்க பிடிக்காதவளாக சாப்பிடாமலே போய் படுத்து கொண்டாள் கவிதா. எல்லா ஆண்களுமே நம்ப தகாதவர்கள் இல்லை என்று சொல்லி சொல்லி தன்னை வளர்த்த அம்மாவா இது? சந்தேக பிராணியாக சுந்தர் என்னமோ குற்றவாளி குண்டில் நிற்பது போல் பாவித்து அரைமணி அவளை தனியே விட்டுவிட்டு அறைக்குள் நுழைந்தாள் மங்களம். எனக்கு ஒரு சந்தேகம், அது சரியா போச்சு? தாய் சொன்னது காதில் விழாதது போல் கவிதா படுத்திருந்தாள். முதல்ல யாரை வேணும்னாலும் கட்டிக்கன்னு சொல்றது, இப்போ அருமையா வளர்த்த பொண்ணு தன்னை விட்டு போயிட போறாளேன்னு பயம் என்று தனக்குள் பொறுமினாள். என்னடா இந்த சுந்தரை எப்பவோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். அப்படியா உங்க அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரில இருக்காரு? சட்டென படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் கவிதா. சுந்தரோட அப்பாவும் உங்களுக்கு தெரியுமா? மங்களம் சற்று யோசித்தாள். விஷயத்தை எப்படி பக்குவமாக சொல்வது என்று அவங்க அப்பாவோட போட்டோ தினமும் பேப்பர்ல வருமே. சமாளிக்க பார்த்தாள். மந்திரியா, அரசியல்வாதியா? அதெல்லாம் இல்லை. பெண்டாட்டி வேற ஒருத்தனோட உறவு வச்சிருந்ததால திட்டமிட்டு அவளை கொலை செஞ்சிட்டாருன்னு வழக்கு. இதோ இந்த பாட்டி தான் மாப்பிள்ள மேல கேஸ் போட்டது. சுந்தர் பெற்றோர் இருவரையும் இழந்தது இப்படித்தானா? தூக்கு தண்டனையா? மெல்லிய குரலில் கேட்டாள் கவிதா. தக்க ஆதாரம் இல்லைன்னு அவரை விடுதலை செஞ்சாங்க. ஆனா மனுஷன் தானே தூக்கு மட்டும் செத்துட்டாரு பாவம். எப்பவோ நடந்ததற்கு வருத்தப்பட்டாள். வீட்டிலேயே பொம்பளை சரியா இல்லாட்டியும் கஷ்டம்தான். தான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு மங்களம் வெளியே நடந்தாள். ஒழுங்கற்ற அம்மாவுக்கு பிறந்தவன் மட்டும் நல்லவனாக இருக்க முடியுமா? இரவெல்லாம் குழம்பி கொண்டிருந்தாள் கவிதா. மறுநாள், நீங்க முதலையும் கிட்ட சொல்லியிருக்கணும் சுந்தர். இப்படி அம்மா சொல்லி கேட்குறப்ப எனக்கு எவ்வளவு அவமானமா அதிர்ச்சியாக இருந்தது தெரியுமா? அடிக்குரலில் கேட்டுவிட்டு கண்ணை துடைத்து கொண்டாள். இருவரது தேநீரும் ஆறி கொண்டிருந்தது. எதை சொல்லியிருக்கணும் கவி? நான் நிஜமாவே ஒழுக்கமில்லாத ஒரு அம்மாவுக்கு பிறந்தவன் தானான்னு என் மனசுல ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அதையா? அவன் கோப்பையை கையில் எடுத்துவிட்டு மீண்டும் கீழே வைத்தான். அம்மா அழகு போட்டியில பரிசு வாங்கினவங்க. அதுவே அப்பா அவங்க மேல அவன் நம்பிக்கைப்பட காரணம் ஆயிடுச்சான். பாட்டி சொல்லி சொல்லி அழுவாங்க. வைத்துக்கண் வாங்காமல் அவன் வாயையே பார்த்து கொண்டிருந்தாள் கவிதா. ஒருவேளை அப்பாதான் சந்தேக பிராணியா இருந்து மற்றவங்களோட அம்மா கலகலப்பா பேசி பழகினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? வார்த்தையால அப்பா ஓயாம குத்தி குதறத பொறுக்க முடியாம அம்மா விவாகரத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்களா? அதை தாங்க முடியாம அதுக்குள்ள தான் பார்த்தே இராத பெற்றோரை பற்றி நிறைவே யோசித்திருந்தான். யாரை நம்புறது, யாரை வெறுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கவி. எனக்கும் ஏன் எல்லாரும் போல அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பம் அமையலன்னு நினைச்சு நினைச்சு அழுதுருக்க தெரியுமா? ஒன்ன பார்த்த புறந்தான் எதிர்காலம்னு ஒன்னு இருக்கிறதே நினைவு வந்துச்சு. இப்போ நீயும்? சுந்தரின் குரல் கேவியது. அது அலுவலக கேன்டீன் என்றும் பாராது அவன் கையை தாவி பற்றினாள் கவிதா. எப்பவோ நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப என்ன என்று செல்லமாக மிரட்டினாள். அடுத்த கதையாக காத்திருந்தவன். சங்கர் முந்தி மாதிரி இல்லைம்மா, சிடுசிடுங்கிறாரு. சங்கரை அனுபமா தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து அறிமுகப்படுத்திய போது தான் உண்மையை மறைக்காத சொன்னது எவ்வளவு நல்லதாக போய்விட்டது. இவங்க அப்பா கான்ட்ராக்ட்ல வீடு கட்டுற தொழிலாளியா இருந்தவர், வேலை பார்க்குறப்ப ஒரு விபத்தில் போயிட்டாரு என்று ஆரம்பித்து வயிற்று பிழைப்புக்காக தான் வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதை தெரிவித்தாள். அனுபவமின் அழகில் கிறங்கி போயிருந்தவனுக்கு அந்தஸ்து வித்தியாசம் ஒரு பொருட்டாக படாது என்று தான் எண்ணியது பொய்த்து விட்டதே. விடுடி, ஏதோ காதல் கிதல்னு நீதான் பேசிக்கிட்டு இருக்க
இப்பவாச்சும் புரிஞ்சுதா என்று மகளை சமாதானப்படுத்த முயன்றாலும் அத்தாயின் மனது துடித்தது. அடுத்த காரியத்தில் இறங்கினாள். அமெரிக்கால இருக்கிற அந்த டாக்டர் உன் மேல ஆசைப்பட்டு வழிய வந்து கேட்டான். நீதான் பிடி கொடுத்து பேசல, இப்ப என்ன சொல்ற? அனுபமாவுக்கும் அம்மா சொன்னபடி கேட்பதுதான் புத்திசாலித்தனம் என்று தோன்றி போயிற்று. நீ சமையல்காரி மகள்தானே என்று நாளைக்கு கொடுமைப்படுத்திவிட்டாள். எப்போதும் தன்னை புகழ்ந்தபடியே இருந்தபோது தேவைப்பட்ட காதலனுடைய இன்னொரு முகம் தெரிந்தபோது அதை ஏற்கும் துணிவு இருக்கவில்லை அவளுக்கு. நான் என்ன செய்ய முடியும் சங்கர்? எனக்காகவே வாழ்றாங்க அம்மா, அவங்க காட்டுற மாப்பிள்ளைக்கு கழுத்து நிட்டு வேண்டியது கடமை இல்லையா என்று வசனம் பேசி துளி கூட சலனம் இல்லாது 3 வருட பிணைப்பை துண்டித்து விட்டாள். இப்பவே இந்த கழுத்தை நெரிச்சு போட்டுற, அப்புறம் எப்படி இன்னொருத்தனுக்கு அதை நீட்டுவ பார்க்கலாம். துடித்த கரங்களையும் மனத்தையும் அடக்கினான் சங்கர். வாழ்த்துக்கள், கோடீஸ்வரியா மேல்நட்டில் வாழ போற, அப்போ இந்த ஏழையை எப்போது நினைச்சு பார்த்துக்க. அடைத்த குரலில் சொல்லிவிட்டு தலையை அதீதமாக குனிந்தபடி அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். எத்தனை எத்தனை கனவுகள், எல்லாவற்றையும் இல்ல குழைத்து விட்டாள். நம்ம ரெண்டு பேருமே நல்ல அழகு இல்லனு, நான் பகுதி நேரமாடல், நீ கல்லூரியின் அழகு ராணி, நமக்கு பிறக்கிற குழந்தைய அழகு போட்டிக்கு அனுப்பணும். அழகாவது மண்ணாவது, அணுவின் பாராட்டுக்கென பார்த்து பார்த்து வளர்த்த மீசையையும் கிருதாவையும் வெறுப்புடன் பார்த்தான். தோற்றத்தில் கவனம் குறைய அது வேறு திசையில் திரும்பியது. என்னதான் படித்து பட்டம் வாங்கிவிட்டாலும் யோசிக்காமல் செலவழிக்க முடியாத தன் நிலையை எண்ணி தன்னைத்தானே பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டான். மகனை பார்த்து லட்சுமி கலங்கினாள். 33 வயசு ஆகிட்டுதுரா, இப்ப இல்லாம எப்ப கல்யாணம் செஞ்சுக்க போற என்று அரட்டினாள். எல்லா பொண்ணுகளுக்கும் பணந்தம்மா பெருசு, அதான் 2 இடத்த வேலை பார்த்து குருவி போல பணம் சேர்க்கிற, தன்னை அழகால் மயக்கி ஏமாற்றிய அனுபவாவை பற்றி தாயிடம் தெரிவித்தான். நல்ல பிள்ளடனே, இதுக்காகவா சாமியார் வேஷம் போட்ட? அந்த மாதிரி பண பிசாசோட குடும்பம் நடத்தினா நல்லவா இருந்திருக்கும். அட, இந்த பொண்ணு இல்லாட்டி உலகத்துல வேற பொண்ணே கிடையாதா? சங்கர் சமாதானம் அடையவில்லை என்பதை அவன் தளர்ந்த உடலே காட்டி கொடுத்தது. விடாப்பிடியாக தாய் தொடர்ந்தாள். இந்த மட்டும் காலை சுத்தின பாம்பு கடிக்காம விட்டுச்சேன்னு கடவுளுக்கு ஒரு கும்பிடு போடுவியா என்னமோ தேவதாஸ் கணக்கா ஆடுறியே. அவனுக்காக ஏதேதோ கூறினாலும் லட்சுமியின் மனமே ஆறுதல் அடையவில்லை. தன் மகனை ஒரு பெண் புறக்கணிப்பதா? வரவரே காலம் ரொம்பதான் கெட்டுவிட்டது. முன்பெல்லாம் இதோ இவதான் உன் புருஷன் என்று கை காட்டுவார்கள் பெரியவர்கள். முன்பின் தெரியாதவருடன் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சேர்ந்து வாழவில்லை நாங்கள்லாம். போகிறது, ஏதோ சிறு பெண் பகட்டுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம். அவளுடைய தாய்க்கு புத்தி எங்கே போயிற்று? பெண்ணை கண்டித்திருக்க வேண்டாமா? இப்போதிருக்கும் பெண்களுக்கு வெட்கம் மானம் எதுவும் கிடையாது. 4 பேர் பார்க்க கை கோர்த்து கொண்டு கண்டவனுடன் ஊர் சுற்றுவது, அவன் அழுத்தவுடன் வேறு ஒருத்தனை தேடி போவது. சி, தான் பார்த்தே இராத அனுபவம் மேல் துவேசத்தை வளர்த்து கொண்டாள். மகனை தன்னிடமிருந்து பிரிக்க பார்த்தவள் என்ற குரோதமும் அதில் கலந்திருந்தது. மகனும் தன்னை போல் அவளை வெறுக்க தொடங்கியிருப்பான் என்று நம்பியிருந்தவளை அயற வைத்தான் சங்கர். அம்மா, இன்னைக்கு அனுவ பார்த்த, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் முகத்திலிருந்த பரவசம் அவளுக்கு ஆத்திரம் ஓட்டியது. அதை பத்தி நமக்கு என்ன? உன்னை வேணாம்னு திமிரா போனவல்ல, அவ பேச்சினுமே எதுக்கு? சங்கருக்கு இருந்த மனநிலையில் தாயின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த பணக்காரன் இருந்தானே, அவனுக்கு குணமோ அழகோ கிடையாதான். அனு என்கிட்ட, அந்த ஆளு உங்க கால் தூசு கூட பெற மாட்டார் சங்கர் அப்படின்னு அழமாட்டா குறையா சொன்னா. இப்பதான் புத்தி வந்துச்சாமா? கேளுங்களே, அவனோட காதலிங்களை பத்தி இவகிட்டயே அளந்திருக்கான். இவ கலங்கி போயிருக்கா பாவம். அங்க இதெல்லாம் சகஜம், படிச்ச பொண்ணுங்கிற நீ என்ன இப்படி பத்தாமசே இருக்கேன்னு கேலி செஞ்சானா. ஓ, அவனையும் விட்டுட்டு நிக்கிறாளா? லட்சுமியின் குரலில் இருந்த ஏளனத்தை அவன் கவனிக்கவில்லை. அதுவும் நல்லதுக்குதான் இல்லம்மா, நம்ம ரெண்டு பேருக்கும் தான் முடி போட்டிருக்கு, அதை யாரால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த லட்சுமிக்கு எரிச்சல் பிறந்தது. இந்த ஆம்பளைகளுக்கே மானோ ரோஷம் எதுவும் கிடையாது. காணாம போன பந்து கிடைக்கிற மாதிரியான சமாச்சாரமா காதலும் கல்யாணமும்? வேணாம்னு போனவ இப்போ இவன் கையில 4 காசு சேர்ந்திருக்கிறது தெரிஞ்சு போய் திரும்பி வந்திருக்கா? இவனுக்கு எங்க போச்சு புத்தி? நாளைக்கே கல்யாணம் ஆகி இதை விட பணக்காரனா ஒருத்தனை பார்த்தா என்ன செய்வாளா? இவன் 4 வருஷம் சங்கரோட சுத்திட்டு வேற ஒருத்தனை கட்டிக்க சரிங்களா? அந்த ஆம்பளை மற்ற பொண்ணுங்களோட பழகினது மட்டும் தப்பா போயிடுச்சா என்று பொதுவாக எல்லா ஆண்களையும் அனுபவமாயும் மனதுக்குள் திட்டி தீர்த்தாள். நீண்ட கைவிரல்களின் நுனியில் சிவப்பு தொப்பி போல் அழகாக சிவந்திருந்த மர்தானியை பார்த்தால் அனுபமா புன்னகை பிறந்திருந்தது. தனித்திருக்கும் போது சங்கர் என்ன சொல்வார்? அவளுடைய அழகை எவ்வளவு புகழ்ந்தாலும் அழுக்காதே அவருக்கு. பக்கத்தில் அமர்ந்திருந்த சங்கர் ஏதோ போட்டியில் வெற்றி பெற்றது போல் மிதப்பாக இருந்தான். மாலையும் கழுத்துமாக கணவருடன் சேர்ந்து மாமியாரை முதலில் நமஸ்கரித்த அனுபமா ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தாள்.
அவளுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில், இன்னும் நீ சின்ன பிள்ளை இல்லை, நிமிஷத்துக்கு நிமிஷம் எதையோ நினைச்சி ஆசைப்படுற புத்தியை இதோட விட்டுட்டு பொறுப்பா நடந்துக்கப்பாரு என்ற வார்த்தைகள் வந்தன லட்சுமியின் உதட்டிலிருந்து. சற்றும் எதிர்பாராத அந்த கண்டனத்தை கேட்டு அனு மயங்கி விழுந்தாள். திருமணத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு ஒரே குழப்பம். காதல் கல்யாணம் என்றார்களே, ஒருவேளை மசக்கையோ? என்ன சீகோ உள்ளுக்குள்ள, உடம்பு தளத்தலன்னு இருக்கிறதால மயங்கிட்டான் என்று முணுமுணுத்தபடி இரண்டு பெண்களின் உதவியோடு அனுப்பமவை படுக்கையில் கிடத்தினாள் லட்சுமி. ஒன்றும் புரியாது பிரமையாக நின்றிருந்த மகனை பார்த்ததும், என் பேச்சை கேட்டானா, நன்றாக படட்டும் என்று கருவத்தான் முடிந்தது அவளால். கசமுசா என்று எழுந்த குரல்கள் சங்கரின் காதிலும் விழாது போகவில்லை. அவனுக்கு தலைகுனிவாய் இருந்தது. நல்லா யோசியப்பா என்று கல்யாணத்துக்கு முன் அம்மா தான் எத்தனை தடவை கேட்டாள். அப்போது யோசித்திருக்க வேண்டும், இனி என்ன செய்ய முடியும்? செய்து காட்டுகிறேன் என்று கருவி கொண்டான். அப்போது கண்விழித்த அவனது புது மனைவி, மணிக்கணக்கில் ஹோம புகையில் உட்கார்ந்திருந்தது, தலையை சுத்திக்கிட்டு வந்துருச்சு என்றாள் மெல்லிய குரலில். கால் தடுக்கி கீழே விழுந்த குழந்தை அம்மா கவனிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் பெரிதாக அழுதபடி இரக்கத்தை தேடுமே, அந்த மனப்பக்குவம்தான் அவளுக்கு இருந்தது. சங்கர் பல்லை கடித்து கொண்டான். எங்கே தான் அவளை நெருங்கி விடுவோமோ என்று வந்த வார்த்தைகள். பெரிய பணக்காரனோட வாழப்போறோம்னு கனவு கண்டிருந்தவல்ல, யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தனோட வாழ முடியுமா என்ன? சங்கர் தன் மேல் கொண்டிருந்த காதலோ எதுவோ இன்னொருவனை நாடி தான் போனபோதே அழிந்து விட்டது. இப்போது குரோதமும் பழிவாங்கும் எண்ணமும் தான் அவ்விடத்தில். தன்மேலும் தவறு இல்லையா? மனம் இடித்து காட்ட அனுபவமே இன்பக் கனவுகள் பொடி பொடியாக நொறுங்கின. நரகமான ஒரு வாழ்க்கையை எப்படி தவிர்ப்பது என்று குழம்ப ஆரம்பித்தாள். அடுத்த கதையாக பரதநாட்டியமும் சில பெண்களும். அம்மா, டான்ஸ் கிளாஸ் போகணும். காலில் செருப்பணிந்து வெளியே கிளம்ப தயாராக நின்ற லதா கையால் ஆகாதவளாய் முனகினாள். வன்செயல்களின் கூடாரமாக இருந்த அந்த புறம்போக்கு பகுதியில் ஒரு 13 வயது பெண் தனியாக நடக்க முடியாது. மகளின் ஆர்வத்தை தடை செய்வதா அல்லது கணவனின் இச்சைக்கு உடன்படுவதா என்று தேவகி குழம்பினாள். உள்ளே உட்கார்ந்திருந்தவனின் குரல் இறைச்சல் போல் கேட்டது. எங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில? நேரம் காலமின்றி எப்போது வேண்டுமானாலும் மனைவியுடன் சல்லாபிக்கலாம் என்ற பேராவலுடன் வாராந்திர விடுமுறையை எதிர்நோக்கி கொண்டிருந்தவனது கேள்வியில் ஏமாற்றம், அதனால் எழுந்த கோபம் தொக்கியிருந்தது. முதல் நாள் இரவு ஏதோ படத்தை பார்த்துவிட்டு இருவரும் ஆட்டம் போட்டதை தேவகியும் நினைத்து பார்த்தாள். அந்த நெகிழ்ச்சியில் மயிர்கால்கள் குத்திட உடலெங்கும் சிலிர்த்தது. அதன் எதிரொலியாக இன்று பகலிலும் அந்த நிகழ்வு தொடரும் என்பதை அவள் அனுபவத்தில் அறிந்ததுதான். வந்து லதா டான்ஸு என்று தயங்கினாள். டான்ஸ் கத்துக்கலாம், டான்ஸு பெரிய சிம்ரன் பறிவ. உன் பொண்ணு மேடை ஏறினா பார்க்குறவங்க சிரிப்பாங்க, மேடையே இடிஞ்சி விழுந்துடாதா என்றெல்லாம் இலக்காரமாக சொல்லி போனவன், எனக்கு காலெல்லாம் குடையுது, உங்களுக்கு தானே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் டாக்ஸி ஓட்டுறேன், சொந்தமாக காடி வாங்க விடமாட்றீங்க, கிடைக்கிறதெல்லாம் ஓனருக்கு கொடுக்க வேண்டியதிலே சரியா போயிடுது என்று தன் விதியை மீண்டும் நினைவுபடுத்தினான். லதா உள்ளே வந்தாள். சரிம்மா, நான் போகலை, அப்பா பாவம், நீங்க அப்பா கல்ல எண்ணெயை தேய்ச்சி விடுங்க. இந்த அரியா பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் உண்மை புரிந்திருக்கிறது என்ற குழப்பம் எழுந்தது தேவகிக்கு. குற்ற உணர்ச்சியும் அவமானமும் ஒருங்கே எழுந்தன. டீச்சர் ஏச மாட்டாங்க? லதா அதற்கு பதில் சொல்லவில்லை. பள்ளியிலும் அவர்கள் இனத்திற்கு திட்டு, நாட்டில் சிறுபான்மையினர், அதனால் எங்கும் மரியாதை கிடைப்பதில்லை. மலாய், சீனர், இந்தியர் என்று வித்தியாசம் இல்லாத எல்லா ஆசிரியர்களும் திட்டுகிறார்கள். ஏன், இந்த டான்ஸ் டீச்சர் கூட வாயில விரல் போடாதேன்னு எவ்வளோ தூரம் சொல்றது என்று திட்ட எல்லா மாணவிகளும் சிரிக்கவில்லை. ஏனோ அவளை பார்த்தால் எல்லோருக்கும் திட்ட தோன்றுகிறது. சில மாதங்களுக்கு முன், இன்னைக்கு டிவியில் நல்ல படம் ஓடுது என்ற அவளது மறுப்பை மீறி தாய் அவளை அந்த பரதநாட்டிய வகுப்பில் சேர்த்திருந்தாள். அருகிலிருந்த கோயிலில் இலவசமாக கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பது ஒரு காரணம். அத்துடன் அந்த 6 மாடி பகுதியிலிருந்த எல்லா பெண்களும் நாட்டியம் பயில போனார்கள். தொலைக்காட்சி அருகிலேயே அமர்ந்து வாய் நாட்டியம் நல்ல உடற்பயிற்சி என்று பக்கத்து வீட்டு அம்மாள் கூற தேவகிக்கும் ஆசை பிறந்தது. பெரிய எதிர்பார்ப்புடன் மகளை அவ்வகுப்பில் கொண்டு விட்டிருந்தாள். என் மக கொஞ்சம் குண்டு டீச்சர், கத்துக் கொடுப்பீங்களா டீச்சர் என்ற கெஞ்சலுடன் ஓயாத முறுக்கு, மிக்சர், கச்சா, நிலக்கடலை என்று கொறித்தபடி இருந்ததால் லதா பெயருக்கு ஏற்றபடி கொடியாக இல்லை. சில மாதங்களிலேயே மகளின் வாய்க்குள்ளேயே இருந்த வலது கை கட்ட விரல் மற்ற விரல்களுடன் இணைந்து முத்திரைகள் பழகுவதைக் கண்டு தேவகிக்கு கொள்ளை மகிழ்ச்சி. இப்போது 4-5 வாரங்களாக அவளை அழைத்து போக முடியவில்லை. வீட்டில் யாருக்காவது உடம்புக்கு ஏதாவது வந்துவிடும், இல்லை உறவினர் யாராவது இறந்திருப்பார்கள், ஏதோ ஒரு காரணம். இந்த கஷ்டங்கள் டான்ஸ் பழகி கொடுக்கும் டீச்சருக்கு புரிகிறதா? போன வாரம் ஏன் வரல என்று திட்டுவாள். எல்லாரும் வந்திருக்கீங்களா?
பல மாணவிகள் ஒரு குரலில் பதிலளித்தார்கள். லதா வரல டீச்சர். தலையே ஒரு முறை பக்கவாட்டில் ஆட்டிக்கொண்ட நடன ஆசிரியை, நீங்க ஒழுங்கா வந்ததான் பொங்கலுக்கு நம்ம கோயில் ஆட முடியும் என்றபடி கர்மமே கண்ணாக தலைக்கோளை இரண்டு தட்டு தட்டினாள். பூமியை வணங்கிவிட்டு ஆடத் தொடங்கினார்கள். தேவகி, உங்க மகளும் பொங்கலுக்கு ஆடப்போகுதா? அவசரமாக தேய்த்தூள் வாங்க கீழே இருந்த கடைக்கு போனபோது அங்கு யாரோ கேட்டார்கள், 4 பேருக்கு முன்னால் ஆடும் அளவுக்கு மற்ற பெண்கள் தேர்ந்து விட்டார்களா? தேவகி மாடிப்படிகளில் தாவி ஏறினாள். லதா, புறப்பட சீக்கிரம், இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல. லதா காதில் விழாத மாதிரி இருந்தாள். இன்று பள்ளிக்கூடமே இல்லை, டீச்சர்களிடம் ஒரு நாளாவது திட்டுவாங்காம இருக்கலாம் என்று பார்த்தால் இந்த அம்மா வேறு. இந்த பெண் ஏனிப்படி எதிலும் பிடிப்பின்றி இருக்கிறாள் என்ற ஆயாசத்துடன், குளிச்சிட்டு புறப்படு சீக்கிரம் என்று துரிதப்படுத்தினாள் தாய். அப்படியும் லதா எழுந்திருக்கவில்லை. நல்ல பொண்ணு இல்ல, வாமா, கமலா ரேவதி எல்லாரும் ஆட போறாங்களா, யார்கிட்டயாவது கேட்டு உனக்கும் ஜிமிக்கு கழுத்துக்கு முத்துமாலையெல்லாம் வாங்கித்தர, டீச்சரு பல பலன்னு பட்டு மாதிரி இருக்கிற ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. படம் முடிஞ்சிடும் என்று முணுமுணுத்தபடி எழுந்தாள் லதா. அவர்கள் போனபோது வகுப்பு ஆரம்பித்திருந்தது. தரையையும் ஆசிரியையும் தட்டி கும்பிட்டு விட்டு பிற பெண்களுடன் சேரப்போனாள் லதா. இங்க இருக்க வேடு, இவ்வளோ லேட்டா வந்துட்டு எங்க பாதி டான்ஸ்ல, கொஞ்சம் இரு. டீச்சரின் எரிச்சலான குரலை விட பிற பெண்களின் பரிதாப பார்வைதான் அவளால் பொறுக்க முடியாததாக இருந்தது. அவளை சமாதானப்படுத்த கட்டை விரல் வாயை நாடியது. வாயிலே விரல் போடாதுன்னு எத்தனை தூரம் சொல்லியிருக்கேன், அதுவும் கோயில்ல என்று எப்போதும் கண்டிக்கும் ஆசிரியை அன்று அவளை அலட்சியப்படுத்தினாள். எவ்வளவு முயன்றாலும் சில பேரை திருத்த முடியாது. அவர்களுக்காக செலவிடும் நேரத்தில் உபயோகமாக வேறு ஏதாவது செய்யலாம் என்று முடிவெடுத்தவள் போல் பிற மாணவிகளிடம் தன் கவனத்தை செலுத்தினாள். சிரிச்ச முகமா இருக்கணும், முறைச்சிக்கிட்டு ஆடினா யாருக்கு உங்களை பார்க்க பிடிக்கும், அதுக்காக புளித்தோல்னு காட்டு இடத்துல சிரிச்சு வைக்காதீங்க, எத்தனை பேர் புளி சிரிச்சு பார்த்துருக்கீங்க. சிரிப்பை அடக்க முடியாது. தோழிகள் ஆடிய போது லதாவுக்கு மட்டும் அழுகை வந்தது. மூக்கை உறிஞ்சினாள். மகளை பார்த்த தேவகியின் குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகரிக்க, டீச்சர் என்று மெல்ல அழைத்தாள். கொஞ்சம் இருங்க, ஒத்திகை நடக்குது. விழாவில் லதாவும் ஒரு மூலையில் நின்று ஆரட்டுமே டீச்சர். முகத்தை நன்றாக திருப்பி தேவகியை பார்த்தாள் ஆசிரியை. முகத்தில் கடுமை. நான் வீட்டில் கைப்பிளை விட்டுக்கிட்டு 20 மைல் கார் ஓட்டிட்டு இருக்கிற ஒரு லீவு நாள்லையும் இங்கே வரேன். எதுக்கு? உங்கள் குழந்தைகள் முண்டுக்கு வரணும்னு. ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற இவளுக்கு ஒழுங்காக வர முடியல. லதாவை சுட்டி காட்டியபடி பொறிந்தாள். அவங்க அப்பாவுக்கு மேலே எதை எப்படி சொல்வது என்று விழித்தாள் தேவகி. நிறுத்துங்க என்பது போல் டீச்சரின் கை பாவனை காட்டியது. அடுத்தடுத்து என்ன வருதுன்னு தெரியாமல் லதா மற்றவங்களை பார்த்து பார்த்து ஆடுறா. அப்படி அரைகுறையாக ஆடினா பார்க்குறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? படப்படப்பில் குரல் ஓங்கியது. ஓசி கிளாஸ்ன்னா மட்டமாக இருக்கணுமா? பிறகு அவர்கள் அங்கிருப்பதையே மறந்தவளாக, கோகிலா, ஆதி முழமைங்கிற இடத்துல இடது காலை இன்னும் கொஞ்சம் நீட்டுமா? பேசுவது அவளைதானா என்று சந்தேகம் எழும் அளவுக்கு குரல் குழைந்திருந்தது. தொடர்ந்து அவள், கோகிலாவை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும் என்றது யாருக்காக சொல்லப்பட்டது என்று எல்லாரும் நன்றாகவே புரிந்தது. சிறு வயதிலேயே போலியோவால் பாதிக்கப்பட்டு சற்று விந்தி நடந்த பெண் கோகிலா. தினமும் காலையில முளைவிட்ட சுதேசி கச்சனை பச்சையாகவே சாப்பிடு என்ற டீச்சரின் அறிவுரையை பின்பற்றியதால் தசைகள் வலுவடைந்திருந்தன. வாரன் தவறாது நாட்டிய வகுப்புக்கு வந்தாள். இப்போது தன்னம்பிக்கையும் வந்திருந்தது. தன் உடல் குறையையும் அதன் பாதிப்பான உணர்ச்சி பெருக்கையும் மறந்தாள். நிமிர்ந்து நிற்க முடிந்தது. அவளது துணிவை ஊக்கத்தை பாராட்டும் விதமாக முன்வரிசையில் நின்று ஆடும் வாய்ப்பை அவளுக்கு வழங்கியிருந்தாள் டீச்சர். கோகிலாவையே பொறாமையுடன் வெறித்தாள் லதா. உதடுகள் பிதுங்க வீட்டுக்கு நடந்தாள். கோகிலாவுக்கு சரியாவே நடக்க முடியாதுமா? அவ கூட ஆடுறா, என்ன மட்டும்? மீதியை அவளுடைய விம்மல் சொல்லிற்று. வீட்டை அடைந்ததும், என்னை அம்போன்னு விட்டுட்டு மகாராணி எங்கே போயிட்டீங்க என்று வேடிக்கையாக கேட்ட கணவரிடம், உங்களுக்கு ஒரு வேலை என்ன, எப்பவும் படுக்கையும் தூக்கமும்தான் என்று எரிந்து விழுந்தாள் தேவகி. அத்துடன் நிறுத்தி கொள்ளாமல், அதை நம்ம இப்படியே சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லியபடி தானும் அழ ஆரம்பித்தாள். அடுத்த கதையாக அம்மா பிள்ளை. பூங்கொதையின் அருகே சிறியதொரு மரக்கட்டிலில் கண்ணை மூடி படுத்திருந்தது அவனது முதல் சிசு. அது என்னை கண்ணை திறந்தாலும் ஒன்றுதான், மூடினாலும் ஒன்றுதான் என்று நினைக்கும் போதே ஏதோ நெஞ்சை அடைத்து கொண்டது. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன், இப்படி பண்ணிட்டீங்களே. யாராவது ஏதாவது கேட்டால் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசும் பூங்கோதை அன்றுதான் முதன் முதலாக அவ்வளவு ஆக்ரோஷத்துடன் சுயமாக பேசினாள். அதுவும் கணவனிடமே. அவளுக்கு விடையளிக்கும் திறனின்றி தங்கராசு தலை குனிந்தபடி ஆஸ்பத்திரி அறையை விட்டு வெளியேறினான். அறைக்கு வெளியே நின்றிருந்த கோமலம் கண்ணில் வேதனையுடன் வெளிநடந்த மகனை பார்த்தாள். உன்னை எவ்வளவு வசதியாக நடிச்சிருந்த சி, அவள் மனதில் நினைத்தது அவனுக்கு கேட்டது.
மனைவி இருக்கையிலேயே கேடுகட்ட பெண்களை தேடி போயிருக்கிறான். 10 வயது வரை தன்மடியிலேயே வைத்து கொஞ்சிய மகன். உங்க அப்பா மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிடாது தங்கம். சிறு வயதில் அம்மா ஓயாது அரற்றியது அவனுக்கு புரியத்தான் இல்லை. அப்பா அவர்களுடன் தானே இருந்தார். குழப்பத்தின் உடை தனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யும் அம்மாவின் மேல் பரிதாபம் உண்டாயிற்று. அவளுடைய கழுத்தை இறுக கட்டி கொண்டான். எல்லாரும் கடவுளுக்கு படையல் செய்தார். அம்மாவுக்கு அவன்தான் தெய்வம். அவள் எது சமைத்தாலும் அவன் சாப்பிட்டு பார்த்ததும் பிடிச்சிருக்க தங்கம் என்று பலமுறை கேட்டு தன் சம்மதத்தை காட்ட அவன் தலையாட்டினால்தான் இன்னொரு முறை அதை செய்வாள். ஒரு முறை ஏதோ நூதனமான உணவு பண்டத்தை தயாரித்து அதை இவன் நல்லவே இல்லையே என்று சொல்லிவிட அவள் துடித்ததை பார்த்து இனி அம்மா மனம் நோக எதையும் சொல்லக்கூடாது என்று நிச்சயித்து கொண்டான். அன்றையிலிருந்து எது சொல்வதற்கு முன்பும் நான் இப்படி சொன்னால் அம்மா எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று யோசித்து பேச ஆரம்பித்தான். அதனால் பேசுவதே அபூர்வமாகி போயிற்று. தட்டில் அம்மா என்ன போட்டாலும் எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டான். குண்டு என்று சக மாணவர்கள் கேலி செய்த போது எங்க அம்மாவுக்கு நான் இப்படி இருந்தா பிடிக்கும் என்று மறுமொழி அளிப்பான் வீம்பாக. அதிசயமாக ஒரு முறை எங்கள் ஸ்கூல்ல எல்லாரையும் உல்லாச பயணம் கூட்டிக்கிட்டு போறாங்கம்மா, 4 நாள் நானும் போறேனே என்று அம்மாவின் கழுத்தை கட்டி கெஞ்சிய போது என்னை தனியாக விட்டுட்டு போக உனக்கு அவ்வளவு ஆசையா தங்கும் என்று அழுகை குரலில் கேட்ட கோமலம் அன்று பூராவும் எதுவும் பேசாது எதையோ பறிக்கொடுத்தது போல வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் எல்லா மாணவர்களும் பெயரை பதிவு செய்யும் போது ஏன் தங்கராசு நீ வரல என்று அதிசயப்பட்டு கேட்டாள் ஆசிரியை. அவன் அவங்க அம்மாவை விட்டு எங்கேயும் வரமாட்டான் டீச்சர். யாரோ ஒருவன் துடுக்காக சொல்ல எல்லோரும் சிரித்தார்கள். இந்த மாதிரி ரவுடிகளுடன் ஊர் சுற்றுவதற்கு வீட்டு வாசலில் தனக்கென்று அம்மா வாங்கி போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து பொழுதை கழிக்கலாம். இவன் ஒதுங்க ஒதுங்க மற்ற பையன்களின் தொல்லை அதிகமாயிற்று. போதாக்குறைக்கு இப்போதெல்லாம் அப்பாவும் சேர்ந்து கொண்டார். தான் உண்டு தன் நண்பர்கள் உண்டு என்றிருந்தவருக்கு அப்போதுதான் தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்ற பிரங்கையே வந்திருந்தது. இந்தா அவனை அவன் வயசு பசங்களோட பழக விடு, இப்படி வீட்லேயே பிடிச்சு வச்சுக்கிட்டு பொங்கி ஆத்திரத்தில் பல்லை கடித்து கொள்ள முணுமுணுப்பாக வந்தது குரல். அதுவே பொறுக்கவில்லை கோமலத்திற்கு. எல்லாம் எனக்கு தெரியும். வீட்லேயே தங்காம கூட்டாளிகளோட பொழுது கழிக்க ஒவ்வொருத்தரை போல என் மகன் ஒன்றும் சூதாடியோ குடிகாரனோ இல்லை. சூதாட்டம் தந்த போதையில் இதைவிட வேறு சுகமில்லை என்று தோன்றி போயிருந்தது அவருக்கு. திருமணமாகி சில வருடங்களிலேயே மனைவியை நாடுவதில் நாட்டம் மறவே போயிற்று. அதனாலேயே அவளுடைய ஏளனத்துக்கும் வெறுப்புக்கும் தான் பாத்திரமாக இருந்தது அவருக்கு தெரிந்துதான் இருந்தது. இப்போது தான் அதிகம் பேசினால் தன் குறையை உரக்க விமர்சித்து விடுவாளோ என்று பயம் எழ வாய் அடைத்து போயிற்று. அம்மாவும் பிள்ளையும் எப்படியோ தொலையட்டும் என்று கை கழுவி விட்டார். மகனை ஒத்த இளைஞர்கள் காதல் கீதல் என்று அலைந்து தான் தோன்றித்தனமாக எவ்வளையோ கல்யாணம் செய்து கொண்டு பெற்றோரை புறக்கணித்துவிட்டு போவதை பார்க்கையில் கோமலத்திற்கு அவனை பற்றி அபார பெருமை எழும். எங்கு தங்கத்து போல உண்டா, படிச்சா, வெளியில சேர்ந்தா, இந்தாங்க மனு அப்படியே சம்பள பணத்தை என் கையில கொடுத்துட்றான். ஒரு சிகரெட் பிடிச்சிருப்பானா இன்னி வரைக்கும்? எதிரில் யாரும் இல்லாவிட்டாலும் கூட தானே மகன் பெருமையை பேசி கொண்டிருப்பாள் சலிக்காது. தங்கராசு நிச்சலனமாக இருந்தான். அம்மா சொன்னாள் மகன் முடிவெட்டி கொள்ள போனான். எந்த கடையில் எப்படி பேரம் பேசி சாமான் வாங்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் உபதேசம் நடக்கும். அம்மா இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்யக்கூட தங்கராசுவுக்கு பயமாக இருந்தது. அம்மாவே பார்த்து முடித்த பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டினான் அசட்டு சிரிப்போடு. அவனுக்கு தெரியாது பலரும் கோமலத்திடம் உனக்கு வயசாகல, ஒரு மருமகன் வந்தா உனக்கு நல்லது தானே என்று கேட்டதன் விளைவு அது என்று. மகனுடைய அன்புக்காக மருமகளுடன் போட்டி போட வேண்டியிருக்குமே என்று முதலில் பயந்த கோமலம் மிகவும் சாதாரணமான ஒருத்தியை தேர்ந்தெடுத்தாள். பூங்கோதை அம்மா மாதிரியே தெரிந்தாள் தங்கராசுவுக்கு. முரட்டுத்தனமாக பேசியோ நடந்தோ அவளை நோகடிக்கக் கூடாது என்று தோன்றி போயிற்று. வேறொரு பெண்ணை என்னதான் அவள் மனைவியாக இருந்தாலும் நான் நாடினால் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்காது என்ற குழப்பம் வேறு இருந்தது. கல்யாணமாகி 2 வருடங்களுக்கு பிறகுதான் தன்னிடம் ஏதோ குறையிருக்க கூடும் என்ற சந்தேகம் எழுந்தது. ஏதோ வேகத்தில் உடன் வேலை செய்யும் ராமுவிடம் சொல்ல மன்மத கலையை தொழிலாக கொண்டிருந்த பெண்களின் அறிமுகம் கிடைத்தது. அந்த அனுபவம் அளித்த வேகத்தில் மனைவிக்கு கணவனாக இயங்க முடிந்தது. தான் தகப்பனாக போகிறோம் தங்கராசுவுக்குள் ஒரு நிறைவு. முதன்முறையாக அம்மா சொல்லிக் கொடுக்காமல் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். ஆனால் அந்த பெருமையும் பூரிப்பும் நிலைக்கவில்லை. குழந்தைக்கு பிறவிலேயே பார்வையில்லை, கருவிலேயே காமநோயால் பாதிக்கப்பட்டு என்று டாக்டர் கூறிக்கொண்டே போனபோது தங்கராசுவுக்கு ஒன்றுதான் புரிந்தது. தன்னால் எதையுமே உருப்படியாக செய்ய முடியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, ராமதா சொல்லிக் கொடுத்தான் என்று சிறு பிள்ளையாகவே ஆகி பயத்தில் திக்கியபடி அவன் கூறிய போது கோமலத்தின் இதழ்களில் ஒரு சிறு புன்னகை. மகனை பிறரிடம் இழந்து தனிமைக்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயம் இனி கிடையாது.
அவன் என்றும் அவள் குழந்தைதான். அடுத்த கதையாக காலம் மாறவில்லை. ஏற்கனவே பஞ்சடைத்திருந்த கண்கள் பசியிலும் தாகத்திலும் இன்னும் மங்கலானது போலிருந்தது. அதற்கு மேலும் தாக்கு பிடிக்க முடியாது. அம்மா சுசிலா என்று ஈனஸ்வரத்தில் அழைத்தாள் முதியவள். உறக்க அழைத்தாலே வராத மருமகள் இப்போது மட்டும் காதில் வாங்கிக் கொள்வாளா என்ன? குடிக்க கொஞ்சம். அதற்கு மேல் பேச முடியாது. இருமல் அவளை அலைக்கழித்தது. தனது பெரிய உடலை தூக்க முடியாது. தூக்கி கொண்டு வந்த சுசிலாவுக்கு ஏக எரிச்சல். அதான் கொஞ்சம் பேசினாலே இருமதில்ல, வாய முடிட்டு இருக்கிறது. என்னோட மீண்டும் இருமல். என்ன? என்னோட பென்ஷனுக்காக என்னை உன் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்காம மக வீட்டுக்கு அனுப்பிட என்று கேட்கத்தான் நினைத்தாள் முதியவள். ஆனால் பயத்தில் சொல்ல வந்தது மறந்தே போயிற்று. மகள் வீடுதான் சிறியது, மனமோ விசாலமானது. அங்கு போனால் சாப்பாட்டுக்கும் குடிநீருக்கும் காசு கேட்க மாட்டாள். பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாள். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்கிட்ட காசு வாங்கிட்டா சோறு போட்டீங்க என்று முகத்தை சுருக்கி செல்லமாய் முறைப்பாள். வாய் திறந்து தாய் எதுவும் கேட்பதற்கு முன் பக்தி புத்தகங்கள் வாங்கி அதை பேரப்பிள்ளைகளை விட்டு படிக்கவும் வைப்பாள். ஆனால் அவளை நெருங்க விடாது செய்து நடமாட முடியாத மாமியாரை வைத்து காப்பாற்றுகிறேன் என்று தன் பெருந்தன்மையை நான்கு பேரிடம் மருமகள் பெருமை பேச தான் அங்குதான் அல்லல்பட்டாக வேண்டும் என்பது முதியவளுக்கு புரியவில்லை. 35 ஆண்டுகளுக்கு பின் அம்மா எங்க சாரு? அலட்சியமாக வந்தது பதில். அவங்க ரூம்ல உட்காந்து ஏதாவது குருட்டு யோசனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. டிவி தான் ஓடுதுல, கூப்பிட பார்த்துட்டு போகட்டும். பாவம். பாவம் என்ன பாவம்? பிள்ளைங்க ஆசையா கார்ட்டூன் பாக்குறாங்க, இவங்க விடுவாங்களா? தமிழில் இருக்கிற கன்றாவி தொடரெல்லாம் ஒன்று விடாமல் பார்த்தாகணும். அவங்களுக்கு அதானே புரியுது. இப்போ வரதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பார்க்குற மாதிரியா இருக்கு. பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. வாயில் வந்தபடி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்து தானும் கற்றுக்கிட்டு அத்தையும் இதுங்களோட சண்டைக்கு நிற்பாங்க. எனக்கு பிடிச்சதை போடுங்கடான்னு மனைவியின் புகாரை கேட்டதும் மகனுக்கும் தாயின் மேல் ஆத்திரம் வந்தது. இவங்களோட பெரிய தொல்லையாக போச்சு. வயசானா ராமாயணம் மகாபாரதம் எதையாவது படிச்சு போற வழிக்கு புண்ணியம் தெடிக்கணும். அம்மாவுக்கு புத்தகங்களை கையால் தொடவே பிடிக்கல. அட, அவங்க கிட்ட காசு பணமா இல்ல, சொந்தத்துல ஒரு டிவி வாங்கி ரூம்ல வச்சுக்கிறதுக்கு என்ன? சாரு உதட்டை குழித்தாள். உங்க அம்மா தானே, கேட்காம இருப்பாங்களா? நான் தான், கூடவே கூடாதுன்ட்டேன். ஏன் சாரு புரியாம பேசுறீங்களே? இந்த பசங்க பாட்டினமுக்கு போய் கண்டதையும் பார்த்து இழிச்சிட்டு நிக்கிறதுக்கா? இப்பவே வீட்டு படம் ஒழுங்கா பண்றதில்ல. கணவன் அடங்கி போனான். அதான் நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன், பேசாமல் உங்கள் ரூம்லே ஓய்வாக இருக்க, சாப்பாட்டையும் அங்கேயே அனுப்புறேன்னு. அதுவும் சரிதான் என்று ஒத்துப்பாடினான் சுசிலாவின் மகன். தனது அறையில், அதாவது சிறையில், சுவற்றையே வெறித்தபடி அமர்ந்திருந்த பாட்டிக்கு, அம்மா சுசிலா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே என்று எங்கிருந்தோ மாமியாரின் குரல் கேட்டது. அடுத்த கதையாக மன்னிப்பு. காலை 7 மணிக்குள் தலைக்கு குளித்துவிட்டு ஈரத்தலையில் ஒரு துண்டை சுற்றி கொண்டு வாசலில் கிடந்த மலேசிய நண்பனை எடுக்க வந்தால் பாரு. தொலைபேசி அழைத்தது. யார் இவ்வளவு சீக்கிரம் என்ற யோசனையுடன் உள்ளே போய் ஹலோ வணக்கம் என்றால் அஸ்வாரஸ்யமாக முகமன் சொல்லாது துர்கா போயிட்டாளாம் என்ற குரல் தோழி கமலினுடையது. எங்க என்று வாய்வரை வந்த கேள்வியை அடக்கிக் கொண்டு எதுவும் பேச தோன்றாது வெறித்தாள் பாரு. தொலைந்தா என்று ஒரு அலாதி நிம்மதி எழுந்தது. அடுத்து ஏதேதோ பேசிக்கொண்டே போக கமலினியின் குரல் மனம் பதியவில்லை. தன் ஆறுயிர் தோழி என்றெண்ணிய துர்கா அப்படி ஒரு துரோகம் நினைப்பாளா தனக்கு? வாரம் ஒரு முறை கணவருடன் சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அருகிலிருந்து அவள் வீட்டுக்கு போவாளே, அப்போதெல்லாம் சிரித்து சிரித்து பேசியதெல்லாம் நாடகமா? இனிமே அது ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிடாத என்று கண்டிப்பான குரலில், அதுவும் அக்ரிணையில் கணவர் கூறிய போது ஆச்சரியமாக இருந்தது பார்வுக்கு. தொடர்ந்து டை என்ற கெட்ட வார்த்தையை அவர் உபயோகித்த போது அப்படியெல்லாம் யாரையும் துச்சமாக பேசுபவர் இல்லையே என்று அவள் யோசனை போயிற்று. ஏன்? அவள் கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை. கூப்பிடாத, அவ்வளவுதான் என்று முரட்டுத்தனமாக கூறிவிட்டு அப்பால் விரைந்தார். பாரு துர்கா இருவரும் ஆண்டு தவறாது தியாகராஜ ஆராதனையை ஒட்டி நடக்கும் விழாவில் பஞ்சரத்ன கிருதிகளை பாடுவார்கள். ஒரு முறை துர்காவின் பாட்டில் விளையாட்டை ஏதோ தப்பு கண்டுபிடித்து சிரித்து விட்டாள் பாரு. துர்காவுக்கு வந்ததே ஆங்காரம். பேசாம பாடுறதுன பாடு, இல்லாட்ட வாய விட்டுட்டு வீட்டில இரு என்று கட்டை குரலில் அலறிவிட்டு அவள் வெளியேறிய போது கூட பாடுபவர்கள் நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் எல்லாரும் விதிர்விதித்து போனார்கள். முதலில் அவமானமாக உணர்ந்த பார்வுக்கு கணவர் அவளை கவனிப்பதே இல்லை. அவருடைய உத்தியோகம்தான் அவருக்கு மனைவி என்றெல்லாம் துர்கா தன்னிடம் குறைப்பட்டு கொண்டது நினைவில் எழுந்தது. பாவம், என்னிடம் அந்த ஆத்திரத்தை காட்டியிருக்கிறாள் என்று கொந்தளித்த மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். அதற்கு அடுத்த மாதம் ஒரு கச்சேரியில் துர்காவை பார்த்ததும்
புன்னகையுடன் அவள் அமர்ந்திருந்த இடத்துக்கு விரைந்த போது தரையில் ஏதோ தெருவது போல் குனிந்து அவளை தவிர்த்தது ஏன்? அடுத்தடுத்து பலமுறை அதேபோல் நடக்க துர்காவுக்கு ஏனோ என்னை பிடிக்காம போயிடுத்து என்று குழந்தை போல கணவரிடம் முறையிட்ட போது அவர் நிதானமாக, அது நீ செஞ்ச எதனாலேயும் இல்லை என்றார். அடுத்தவர் கூறியது, இவளா இவளா? எவ்வளவு உயர்வாக எண்ணியிருந்தோம் தோழியை பற்றி. நாம கடைசியா வீட்டுக்கு போனோமே அப்போ. முகத்தில் வேதனையும் அவமானமும் ஒருங்கே கொப்பளிக்க அன்று நடந்ததை நினைவு கூர்ந்தார் அவர். அடுத்த பல நாட்கள் அவருடைய வார்த்தைகளையே அசை போட்டால் பாரு. அந்த பாவி சிரித்து சிரித்து பேசியதெல்லாம் தன்னை பார்த்த பூரிப்பில் இல்லையா? தன் கணவரை வசப்படுத்தத்தானா? மடியாக பூஜை செய்கிறேன் பேர்வழி என்று ரவிக்கை போடாது அரைகுறையாக உடுத்து பரிமாறும் போது ஒரு கையால் லேசாக புடவையை விளக்கி கண்ணால் வேறு சமஞ்சை செய்வாள ஒருத்தி. பாருவாள் நம்ப முடியவில்லை. ஒருவேளை புடவை நெகிழ்ந்து போனதை நீங்கதான் தப்பா என்று தானே நம்ப முடியாத ஒரு காரணத்தை கற்பித்து கொண்ட போது, உன்கிட்டவே சொல்றேனே என்று கத்தினார் கணவர். எனக்கு என்ன, அவ்வளவு கூட தெரியாதா? நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷமாச்சு? கிளி போல நீ பக்கத்துல இருக்க, அந்த கழுதை என்ன என்ன நடிச்சுன்றது? இதை நீங்க எப்பவோ சொல்லியிருந்தா நான் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டேனே என்று சொல்ல நினைத்து தன்னை அடக்கிக் கொண்டாள் பாரு. முன்பே சொல்லியிருந்தால் அவ அப்படி நடந்துக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணினேல் என்று தான் கேட்டுடுமோ என்று பயந்திருக்கலாம். இப்போது மனைவி படும் வேதனையை பொறுக்காது உண்மையை சொல்லியிருக்கிறார் பாவம். ஒரு ஆண் பெண்ணிடம் தப்பாக நடக்க முயற்சித்தாலும் பெண் ஆணிடம் எப்படி நடந்தாலும் அதை ரசித்து ஏற்க முடியாதவருக்கு ஆத்திரமும் அவமானமும் பயமும் ஏற்படுவது இயற்கைதானே. அதற்கு பிறகு பார்வும் எந்த இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. தற்செயலாக அவளை பார்க்க நேர்ந்தாலும் அவமானத்தால் இறுகிய உதட்டுடன் துர்கா விலகிவிடுவாள். அப்படி ஒரு சந்திப்பின் பிறகு, அந்த கழுதை அப்படிதான் இருக்கு, வயசானதுல கொஞ்சம் புத்தி வந்திருக்கலாம் என்று பார்வியிடம் எகத்தனமாக சொன்னவர் என்னை பார்த்துட்டு ஓடி வந்தா உன் சிநேகிதி. ஐயோ, உங்களை பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு என் கையை பிடிக்க வந்தா. அந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போதே ஏற்பட்ட அருவறுப்பில் உடலை சிரித்து கொண்டார். அப்போ நீ என் கிட்ட வரதை பார்த்தாளா? பயந்து ஓடிட்டா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். அவ ஹஸ்பண்ட் வேலை முடிஞ்சா கிளப்பு குடின்னு இருக்கிறவரு, நீங்களோ ஜாக்கிங்கு ஜிம்மு அப்படின்னு போய் இந்த 50 வயசுலையும் உடம்ப சின்ன பையனாட்ட வச்சுருக்கேள் என்று புகழ்வது போல் தன் அதிர்ஷ்டத்தை மெச்சிக்கொண்டாள் பாரு. எதுவுமே தனக்கு கிடைக்காட்டா அது ஒஸ்தியா தோணும். உனக்கு நான் சுலபமாக கிடைச்சிட்டேனே, அதான் உனக்கு என்னோட அருமை புரியலியாக்கும். புன்சிரிப்புடன் அவளை சீண்டினார். இந்த மாதிரி எவ்வளவு சின்னஞ்சிறு நிகழ்வுகள் நினைத்து நினைத்து ரசிப்புடன் லயிக்கும் வண்ணம் இதையெல்லாம் தன்னிடமிருந்து பறிக்க பார்த்தாளே துர்கா. பல வருடங்களாகியும் பார்வின் ரணம் பூரணமாக ஆறவில்லை. அந்த தோழிதான் இறந்து விட்டாளாம். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் பாக்கியிருந்தது. எப்படி? தொலைபேசியில் பேசிக் கொண்டவிடம் விசாரித்தாள். பிரஸ்ட் கேன்சர். வலி உயிர் போயிருக்குமே. உடல்ல எத்தனையோ அங்கங்கள் இருக்க சொல்லி வைத்தார் போல் மார்பில் புற்றுநோய் வருவானேன்? எங்களை தவறாக பயன்படுத்த துணிந்த உன்னிடம் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று தான் அவை பழுதாகிவிட்டனவோ? துரோகத்திலேயே மிக கொடியது மித்திர துரோகம் என்பார்களே, ஒருவேளை அதன் விளைவோ? பார்வின் என்ன போக்கில் ஒரு முட்டுக்கட்டை. முதலில் நெருக்கெட்ட ஆசை, அது நிறைவேறாத ஆத்திரம், நெருங்கி பழகிய அப்பாவி, சிநேகிதியின் வாழ்வை களைக்க பார்த்தோமே என்ற குற்ற உணர்வு, இறுதியாக இவர்களுக்கு தன் உண்மை சொரூபம் தெரிந்துவிட்டதே என்ற அவமானம். அதனால்தானே அவள் அப்படி விலகி விலகி போனாள். மனக்குமுறலை பிறரிடம் சொல்லி ஆற்றிக்கொள்ளவும் வழியில்லாது போக உள்ளுக்குள்ளேயே குமந்திருப்பாள். வடிகால் இல்லாத உணர்ச்சிகள் அவள் உடலையே அரித்தெடுத்திருக்க வேண்டும். பாவம் துர்கா, வாய்விட்டு வந்தன அவ்வார்த்தைகள். பார்வுக்கு ஏதோ தோன்ற மீண்டும் குளிலறைக்கு போனாள். ஏற்கனவே ஈரமாக இருந்த தலையில் தண்ணீரை மொண்டுவிட்டு கொண்டாள். எத்தனை தடவை குளிப்ப? வெளியிலிருந்து கணவர் குரல் கொடுத்தார். வேணுங்கிறவ செத்து போயிட்டா என்று தெளிவான குரலில் மறுமொழி கேட்டது மறுபுறத்திலிருந்து. அடுத்த கதையாக யாரோ பெற்றது. அம்மா, என்னை இப்பவும் பாட்டி வீட்டிலே விட்டுட்டு போக போறீங்களா? உங்க கூட கூட்டு போக மாட்டீங்களா? குரல் ஏக்கத்துடன் வெளிப்பட்டது. அதற்கு நேரடியாக பதில் கூறாது, இங்குதான் நல்லா இருக்கே மஞ்சு, பூனை இருக்கு, சீக்கிரமே 2-3 குட்டி போட போகுது, அதோட விளையாடலாம். சிங்கப்பூர்ல ரொம்ப சின்ன வீடு, இங்க இருக்கிற மாதிரி தோட்டம் கிடையாது, அதோட தாத்தாவோட பீச்சுக்கு போய் குளிக்கலாம் என்று சமாதானப்படுத்துவதில் இறங்கினாள். பெற்றோர் கோலாலம்பூருக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஃபோர்ட் டிக்ஷன் என்ற கடற்கரை பகுதியில் இருக்க உத்தியோக நிமித்தம் அருணா சிங்கப்பூரில் இருந்தாள். 3.5 மணி பயணம். மகளை பிரிந்து அவ்வளவு தூரம் போக முதலில் தயக்கம் ஏற்பட்டாலும் மோகனை சந்திக்க கடவுளே இப்படி ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தார் என்று புலகாங்கிதம் எழுந்தது. 6 வருடங்களாக ஆண் துணை இல்லாமல் தனித்து வாழ்ந்திருந்தாள். அப்போதுதான் சற்று வெளிச்சம் வாழ்வில். இந்த காலத்தில் யார் இப்படி பொட்டிலாம இருக்காங்க? கல்யாணத்துக்கு முந்தையே குட்டி பொண்ணா இருக்கிறப்பவே பொட்டும் பூவும் வச்சுக்கல, சும்மா அழகா ட்ரெஸ் பண்ணிக்குங்க
என்று ஊக்கின சக ஊழியன் அவளுக்கு கடவுளாகவே தெரிந்தான். அவள் முகத்தில் நிரந்தரமாக தங்கிவிட்ட சோகம் மறைந்தது. மீண்டும் கலகலப்பானாள். தான் பிறப்பதற்கு முன்பே ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்ட தந்தையை மஞ்சு பார்த்திராததும் நல்லதாக போயிற்று. இப்போது இவர்தான் அப்பா என்று மோகனை காட்டிவிடலாம். ஒரு முழுமையான குடும்பமாக வாழலாம். வயதான அப்பாவும் அம்மாவும் சாஸ்வதமா. ஒரு முறை, உனக்கு இன்னும் 25 வயசு கூட ஆகலையே, நம்ம ரெண்டு பேருக்கும் 5 வயசு தான் வித்தியாசம் என்று கையை தட்டினான் உற்சாகமாக. ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன என்றவன் தொடர்ந்து அவள் சற்றும் எதிர்பாராத நிபந்தனை ஒன்றையும் விதித்தான். உன் மகன் எப்பவும் போல தாத்தா பாட்டியோடவே இருக்கட்டும். எப்போது விடுமுறை வரும், மகளை பார்க்கலாம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் தன்னால் இனியும் அப்படி மாதம் தவறாமல் போக முடியுமா? அருணாக்கு வாயடித்து போயிற்று. யோசிச்சு பார் அருணா, உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். ஆனா உன் மகளை பார்க்கிற போதெல்லாம் என் மனைவி இன்னொருத்தரோட இருந்தவ அப்படின்னு உறுத்திக்கிட்டே இருக்குமே. அருணாவால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. வழக்கம் போல் தாய் வீடு திரும்பிய போது பெற்றோருடன் கலந்து ஆலோசித்தாள். உங்க மோகன் சொல்றது சரிதாமா, மஞ்சுவை என் மகளை ஏத்துக்கிறேன்னு முதல்ல வசனம் பேசிக்கிட்டு அப்புறம் செத்துப்போன மனுஷனோட ஏதோ போட்டி ஆத்திரம்னு வந்து குழந்தையை அடிச்சா என்ன செய்யறது? அப்பாவுக்கு இன்னொரு ஆணின் மன வக்கரங்கள் புரிந்தன. அவளை பார்த்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என்று அம்மாவும் ஒத்துப்பாடினாள். தான் பெற்ற மகள் எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு தடவை அவள் வரும்போதும், அம்மா நானும் கூட வரனே என்று கெஞ்சும் மகளை இனி எப்படி சமாதானப்படுத்துவதே என்ற குழப்பத்தில் ஆழ்ந்தாள் அருணா. எத்தனையோ முறை அடுத்த தடவை ஓகே என்று கொஞ்சி சமாதானம் செய்தாயிற்று. விளையாட்டு சாமான்களால் சமாதானம் அடைந்துவிடும் பருவம் இப்போது நாளைக்கே விபரம் புரிந்தால் உனக்கு என்னை விட அந்த மோகன் தானே பெருசா போயிட்டாரு என்று சண்டை பிடிப்பாளோ? ஒருவேளை அம்மாவுக்கே வேண்டாதலாக போய்விட்டோமே என்ற உள்ளுக்குள்ளேயே அழுது எதிலும் பற்றின்றி ஆகிவிடுவாளோ? மஞ்சு, மோகன் யாரை தேர்ந்தெடுப்பது, யாரை விட்டு விலகுவது? அருணாவுக்கு தற்காலிகமாக சிந்தனைகளிலிருந்து விடுதலை கிடைத்தது பூனையால். மஞ்சு, பெரிய பூனைகிட்ட போகாத, குட்டிய தான் தூக்க வர நினைச்சுக்கிட்டு உன்னை பிறண்டிடும் என்று மகளை ஓயாது கவனிக்க வேண்டியிருந்தது. அம்மா, மூணுல ஒரு குட்டிதாமா இருக்கு, இன்னும் ரெண்டு எங்கம்மா? பூனை. அருணாவுக்கு அலுப்பாக இருந்தது. அதான் ஒன்று இருக்குல்ல, போதும், அதுக்கு சாப்பிடக்கூடு, தாத்தா அந்த டப்பாவில் வச்சிருக்கார் பாரு. தெருவில் போகிற பூனையாக இருந்தா என்ன, அதுக்கு மட்டும் பசிக்காதா, அதுவும் இந்த சமயத்தில் என்று சொல்லிவிட்டு பூனைக்கும் மிகுந்திருந்த ஒரு குட்டிக்கும் கடையிலிருந்து சிக்கன் கலந்து சிறு சிறு கட்டிகளாக இருந்த உணவை அப்பா வாங்கி வந்தார். அம்மா பாருங்களேன், அம்மா பூனை ரொம்ப நாட்டி, குட்டியோட மங்கில இருக்கிறத சாப்பிடுது, குட்டி பாவம் ஒதுங்கி நிற்கிது. குழந்தைக்கு எல்லாமே வேடிக்கைதான், பெரியவர்களான பின் தான் வேதனை எல்லாம் என்று எண்ணமிட்டாள் அருணா. தனக்கு பால் சுரக்க வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் என்று தாய் பூனைக்கு இயற்கையாகவே தெரிஞ்சிருக்கிறது. இதை மஞ்சுவிடம் சொன்னால் புரியுமா? அன்று சாயங்காலம் பள்ளியிலிருந்து திரும்பி குழந்தை ஓடி வந்தாள். அம்மா, தாத்தா என்று அலறியபடி பதறி போனார்கள் இருவரும். என்னம்மா, என்ன ஆச்சு, குட்டிய காணோம்? அவ்வளவுதானே, எங்கேயாவது காருக்கடியில் செடிக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கும், போய் தேடு. நான் நல்லா பார்த்துட்டேம்மா, காணோம். மஞ்சுவுக்கு அழுகை வந்தது. எங்கேயாவது ஓடி போயிருக்குமா? தன்னைத்தானே கேட்டுக்கொள்வது போல் கேட்டாள் அருணா. பூனைக்குட்டி தானே ஓடாது என்றார் அப்பா. அவளுக்கு மட்டும் கேட்கும்படி 2 நாட்கள் கழிந்தும் பூனைக்குட்டி போனிடம் தெரியவில்லை. அருணா தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் தாய் பூனை ஏக்கமாக ஓலமிட்டபடி அவளை சுற்றி சுற்றி வந்தது. அவளுக்குள் எதையோ அசைத்தது. உன் பேபி காணுமாடா, வந்துடும் என்று அதனுடன் பேசி ஆறுதல் அளிக்க முயன்றாள். மடியில் தூக்கி வைத்து கொண்டாள். ஆதரவுடன் அதன் உடலின் மேற்பகுதியை தடவி கொடுத்தாள். அவளுடைய அன்பான வார்த்தைகள் அதற்கு புரியவில்லையோ, அல்லது தன் வேதனை இன்னொரு தாய்க்கு புரிகிறதே என்றோ அதே நடத்தை தொடர்ந்தது. தானே அவள் மடியில் வந்து உட்கார்ந்து கொண்டது. பூனையின் ரோமம் ஒவ்வாமை உண்டாக்க உடனே கையிலும் காலிலும் சருமம் தடித்து விட்டது. இப்போ எதுக்கு அந்த கர்மத்தை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சற என்று அம்மா ஆட்சேபித்தாள். கொஞ்ச காலம் இருந்துவிட்டு போகப் போகிற மகளுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகிறதே என்ற ஆதங்கத்தில் வார்த்தைகள் சற்று கடுமையாகவே வந்தன. அப்பா எதுவும் சொல்லாது மரவள்ளி கிழங்கு மாவை நீரில் குழைத்து போட்டுக்க, அலர்ஜி சரியாயிடும் என்று அவளிடம் நீட்டினார். ஆனால் குட்டியை விட்டுவிட்டு தான் மட்டும் சாப்பிடுவதா என்று நினைத்தது போல் பூனை ஆகாரத்தை தொடவில்லை. ஒருவேளை சாப்பிட்டால் பால் சுரக்கும், இனி யாருக்கு கொடுக்கப் போகிறேன் என்ற விரக்தியா அதற்கு என்ற சந்தேகம் எழுந்தது அருணாவுக்கு. மஞ்சுவும் ரொம்பவே ஏங்கி போனாள். உற்சாகம் குன்றி சாப்பிட பிடிக்காமல், சீக்கிரமே இன்னும் நிறைய குட்டி போடப்போகுது பெருசு என்று அவளுக்கு நம்பிக்கை அளிக்க பார்த்தார் அப்பா. அதோட வயத்தை பாத்தியா, எவ்வளவு பெருசு, அதுக்குள்ளதான் குட்டியெல்லாம் இருக்கு
என்றாள் அம்மா தன் பங்குக்கு. அப்படியும் சமாதானமாகாமல் மஞ்சு அழுதபடியே தூங்க போனதும், பூனைக்குட்டி அப்படி எங்கதாமா போயிருக்கும் என்று தந்தையை கேட்டாள் அருணா. இருவரும் வாசலில் இருந்த சிமெண்டில் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தன. இப்போ பெருசு கர்ப்பமா இருக்குல்ல, அதுக்கு காரணமா இருந்த ஆண் பூனை இந்த குட்டியை கொன்னிருக்கும். இது தன் குட்டி இல்லைன்னு என்றோ படித்ததை சற்றும் உணர்ச்சில்லாத குரலில் அப்பா விவரித்தார். அருணா அடைந்த அதிர்ச்சியை பார்த்து, பூனை உலகத்தில் இது சகஜம்தான் என்றார். கையை ஒரு முறை அலட்சியமாக வீசியபடி சட்டென அருணாவின் நினைவில் எழுந்தான் மோகன். அவனுக்கும் அந்த ஆண் பூனைக்கும் என்ன வித்தியாசம்? பூனைக்கு சிந்திக்கும் திறன் இல்லை, அதனால் உடனுக்குடனே கொன்றுவிடுகிறது. போட்டி மனப்பான்மை என்னவோ ஒன்றுதான். மோகன்கிட்ட உன் சம்மதத்தை சொல்லிடு. அப்பா ஊக்கினார். மஞ்சு இல்லட்டி எங்களுக்கு வெறிச்சல் இருக்கும். தன் சுகத்துக்காக மோகனை மணந்து சுமந்து பெற்றதை இழந்து அந்த வேதனையை பொறுக்க முடியாது. தான் எதையோ யாரையோ சுற்றி சுற்றி வருவது போல பிரமை எழுந்தது அருணாவுக்குள். எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம்ப்பா, மஞ்சுதான் வேணும் என்றாள் அருணா. குரல் தெளிவாக இருந்தது. கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில சந்திக்கலாம்.